நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 138:8 வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுமா, எல்லாம் சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன என்ன பிரச்சனையோட நீங்கள் எது வந்திருக்கீங்களோ, எது எது எதிர்பார்த்துருக்கீங்களோ, அத்தனையும் தேவனால் செய்ய முடியும். எனக்காக, மற்றவங்களுக்காக இல்லை, எனக்காக, எனக்காக ஆண்ட உதவி செய்வார். எனக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்காக என் குடும்பத்தை காப்பாற்றுவார். எனக்காக என் பிள்ளையை காப்பாற்றுவார். எனக்காக என் கணவரை காப்பாற்றுவார். எனக்காக என் மனைவியை காப்பாற்றுவார். எனக்காக என் பிள்ளைகளை காப்பாற்றுவார். எனக்காக என் பேரண்ட்ஸை காப்பாற்றுவார். எனக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல, எனக்காக என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக என் சபையை ஆசீர்வதிப்பார். சொல்லணும், எனக்காக என் பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக என் கிராமத்தை ஆசீர்வதிப்பார். நல்லா சொல்லு, எனக்காக என் தொழிலை ஆசீர்வதிப்பார். மற்றவங்க எது வேணால் நினைக்கிட்டோம், மற்றவங்க நம்ம அழிஞ்சு போகணும், நீங்கள் அழிஞ்சு போகணும் எதுவான நினைக்கிட்டோம், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு கூட இருக்கு. அவர் எனக்காக எத்தனை மந்திரவாதி வேணால் எனக்கு விரோதமாக செயல்படட்டும், எத்தனை பில்லி சுனங்கள் ஏவி விடட்டும், மாந்திரியத்தை ஏவி விடட்டும், அள்ளி தூவிட்டோம், எது வேணால் நடக்கட்டும், எத்தனை தகுடு வேணால் வைக்கிட்டோம், முட்டையை வேணால் உடைக்கட்டும், எது வேணால் செய்யட்டோம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்தபடி படித்த அநேகர் வேலையே இல்லாமல் தான் இருக்காங்க. எனக்கு படி எப்படி கிடைக்கும்? கர்த்தர் எனக்காக ஒரு வழிவாசல் திறப்பா, எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போனாலும் பிரச்சனை, வேதனை. எங்கே போனாலும் கிடைக்கல, ஃபெயிலியர். போகிற காரியங்களாம் ஃபெயிலியர், ஃபெயிலியர், ஃபெயிலியர். ஆனால் சொல்லுங்கள், எனக்காக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். யாருக்குமே தண்ணி வரலன்னா நமக்கு தண்ணி வரும். ஆமாம், நமக்காக பாறையை பிளந்து நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு யாருக்குமே தொழில் நடக்கலன்னு பரவாயில்ல, உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. யாருக்கு வேணுமானா காட்சி வரட்டும், ஆனால் எனக்காக, எனக்கு ஏன் வராது, என் குடும்பத்துக்கு வராது. சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்காக கர்த்தர் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். எனக்காக மீட்டு எடுத்திருக்கார். அல்லேலூயா. எனக்காக உயிரை கொடுத்த தேவன் என்னோட இருக்கிறபடினால அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நமக்காக உதவி செய்யக்கூடியவங்க தான் நமக்காக உதவி செய்ய முடியும். நம்ம மேலே பரிதபிக்கக்கூடியவங்க, நமக்காக இறங்குகிறவர்கள் யாராக இருந்தால் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. டாக்டர்கிட்ட போய் கெஞ்சிரும், டாக்டர் காலை பிடிச்சி, டாக்டரை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன், உங்கள் காலை அப்புறம் கையை காலாக பிடிச்சி கெஞ்சுறேன், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க. போய் கேட்குறமா இல்லையா டாக்டர்கிட்ட, எப்படியாவது காப்பாற்றுங்க. ஒரு தெரிஞ்ச டாக்டர்னு வச்சுக்கோமே, எனக்காக எப்படியாவது இறங்குங்களேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க என்ன செய்வாங்க, எப்படியாவது எனக்காகவாது இறங்குங்க, என் பிள்ளைக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, போய் கெஞ்சுவாங்களா இல்லையா. அதுபோல் ஆண்டுகிட்ட கர்த்தர் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் நம்ம ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு இதுதான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, என்ன குழப்பத்தோடு வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து தருவார். என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? நிவர்த்தி செய்து தரப்போகிறார். சொல்லுங்கள் அப்போ, நிவர்த்தி செய்து தருவார். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறவர். அவர் அபூர்வமான கிரியைகளையும் அபூர்வமான வேலைகளையும் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், மீதியானியர் வந்து இஸ்ரவேலருடைய, கர்த்தருடைய ஜனத்துடைய அறுவடை, அவங்க என்னென்னலாம் விவசாயம் பண்ணி என்னென்னலாம் செய்கிறாங்க, கயிறு செய்கிற வேலை எல்லாத்தையும் வந்து அழித்து போட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப வேதனை. அப்போ எல்லா மக்கள் என்ன செய்ய, கலைஞர் போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா அப்படி சொல்லி. அப்பொழுது ஆண்டவர், கிதியோனை நான் உன்னை ரட்சகராக தெரிந்து கொள்கிறப்பா, நான் உன் கூட இருக்கேன், நீ கவலைப்படு, நீ தான் என்ன செய்ய போகிற, இந்த ஜனங்களை நீ மீட்டெடுக்க போகிற அப்படி. அப்போ கிதியன் சொல்கிறாரு, ஆண்டவர் நீங்கள் எங்கள் கூட இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? நாங்கள் உழைக்கிறதும் இன்னொருத்த வந்து அழிச்சு சாப்பிட்டு போகிறதும், நாங்கள் பிரயாசப்படுறதும் இன்னொருத்த பிரயாசப்படாமல் அவன் வந்து அழிச்சிட்டு போகிறதும், இதெல்லாம் என்ன ஆண்டவர், நீங்கள் எங்கள் கூட இருந்ததெல்லாம் நடக்குமா? ஒரு பாதுகாப்புக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செக்யூரிட்டியை போடுறதுக்கும்
போலீஸ்கார பாதுகாப்புக்கு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சரி, ஒரு எஸ்ஐன்னு வச்சுக்கோமா, உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஒரு எஸ்ஐயை நியமிச்சிட்டாங்க, அரசாங்கம் நியமிச்சிருக்கு. அப்படி நியமித்தோம், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன சொல்லுவோம்? அப்படி எஸ்ஐயே உங்களுக்கு பாதுகாப்புக்கு வச்சு நடந்துருச்சா, திருட்டு போயிடுச்சா, இப்படி நடந்துருச்சா, எப்படி இருந்துச்சு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நம்மளை கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ அவ்வளோ பெரிய ஆளே பாதுகாப்புக்கு இருந்தா. அப்போ கிதியன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருந்துமா இப்படிலாம் நடக்குது? ஆச்சரியமா. அப்போ ஆண்டவர் சொன்னால், உன்னை கொண்டு தான் ரட்சிக்க போகிறேன், உன்னை கொண்டு தான் விடுதலை தரப்போகிறேன், உன் மூலமாக தான் விடுதலை அற்புதம் நடக்க போகுது, உன் மக்கள் தேசத்து மக்கள் என்ன செய்யப்போறாங்க, உன்னை உன் மூலம் தான் காப்பாற்றப்பட போகிறாங்க அப்படி. அப்போ கிதியன் சொல்கிறாரு, அப்போ என் மூலம் தான் நடக்க போகுதுன்னா, என் மூலமாக தான் என் குடும்பமே காப்பாற்றப்பட போகுதுன்னா, என் மூலமாக தான் என் தேசத்து மக்கள் காப்பாற்றப்பட போகிறான், என் ஜனம் காப்பாற்றப்பட போகுதுன்னா, அப்போ நான் உன்னை எதிர்பார்க்குறேன், அதை நீங்கள் அடையாளமாக செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கிதியோன் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி என்னப்பா செய்யணும் சொல் அப்படிங்க. உடனே வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 6:36. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். இப்போ நம்ம கூட சொல்லலாம், ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பா, நானும் அறிக்கப்படும், நீங்கள் சொல்லியிருக்கேன், உனக்காக நான் யாவும் செய்து முடியும், சிலுவையில் ரத்தம் செஞ்சுருக்கப்போ உனக்காக நான் உயிரை கொடுத்துருக்குறேன், உனக்காக எல்லாமே செஞ்சுருக்கிறேன், பிதாவாகியத்தையும் தன்னை ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை சிலுவை சாவியிருக்கும் நமக்காக தந்திருக்கும் பொழுது, மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி, கொடுக்காமல் இருப்பது எப்படி, எல்லாவற்றையும் சிலுவையில் நான் சம்பாதிச்சு கொடுத்துட்டேன், உனக்காக தான் தந்திருக்கிறேன், நீ பெற்றுக்குள் ஆண்டுச்சு. சரி ஆண்டவர், எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க, அதை நான் எப்படி அறிந்து கொள்வேன், நான் எனக்கு தான் அப்படி சொல்ல நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும், எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும், எத்தனையோ பேர் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க, ரெசியூம் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எனக்கு எப்படி கிடைக்கும்? குஷு அநேக வழியில் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி, எனக்கு தான் இந்த வீடு கிடைக்கும்னு எப்படி நம்ப முடியும், எனக்கு தான் இந்த மாப்பிள்ளை நம்ம எப்படி நடந்த நம்ப முடியும், எனக்கு தான் இந்த வேலை நம்ம எப்படி நம்ப முடியும்? சரி உனக்கு தான், சரி நீ வேலை செஞ்சிட்ருக்குற நம்ம ஜாக்கே பிரதர் வச்சுக்கோமே, உனக்கு மேனேஜர் போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே, இருக்கு ஆண்டை சொல்லிட்டு உனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும், என்ன ஆண்டவரே நான் இந்த வேலையில் இருக்கிறேன், எனக்கு மேனேஜர் போஸ்ட்டேன், எத்தனையோ பேர் சீனியாரிட்டிலாம் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு எப்படி? அப்போ எனக்கு தான் கிடைக்கும்னா, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் ஆண்டவர், ஒரு அடையாளமாக எனக்கு கொடுத்து, அப்போ தான் நான் நம்புவேன், கேட்போமா கேட்க மாட்டோமா கேட்போம். அப்படி தான் கிதியோன் கேட்குறான். என்ன கேட்குறான்? நம்ம சிந்தனைக்கு கூட வராத காரியத்தை அவங்க நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு பச்சை லைட் எரிஞ்சால் நான் தெரிஞ்சுக்குவேன் ஆண்டவரே, திடீர்னு நான் போகிறேன், எங்கள் மேனேஜரை பார்த்து சொல்லணும், அவர் எனக்கு விஷ் பண்ணணும், எப்படி நம்ம தான் விஷ் பண்ணுவோம், ஆனால் என்ன செய்வோம், அவர் என்னை பார்த்து விஷ் பண்ணணும், இப்படி சில அடையாளங்க. பாச நான் சர்ச்சுக்கு போகிறேன், பாச சர்ச்சில் இருந்தான்னா ஓகே கண்டிப்பாக கிடைக்கும், இது இது பெரிய காரியமா, பாஸ்டர் எப்பொழுதும் சர்ச்சில் தான் இருப்பார், ஒன்று வீட்டில் இருப்பார் சர்ச்சில் இருப்பார், இது பெரிய இது இல்லை, ஆனால் வித்தியாசமாக பாருங்க, அவன் யோசிக்கிறான் வித்தியாசமான இடம் கேட்குறான். வாசிக்கலாம், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். மயிருள்ள ஒரு தோலை நான் களத்தில், களம் அப்படிங்கிறது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்க விவசாய நிலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, களம் அப்படி என்ன பண்ணுறது, களம் அப்படியே போட்டு அதில் அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, நெல்லெல்லாம் கொண்டாந்து அறுவடை செஞ்சதெல்லாம் கொண்டாந்து அங்கே போட்டு அங்கே தான் அடிப்பாங்க, அப்படியே அந்த களம் அதுக்கு பேர் தான் களம், அந்த அடுத்த இதெல்லாம் கொண்டாந்து மூட்டையெல்லாம் கடிக்க வைப்பாங்க, அந்த இடத்துக்கு பிறகு தான் களம். அந்த களத்தில் என்ன செய்யணும், ஒரு நான் மயூரில், அப்போ அது எங்கே இருக்கும், வயல்வெளியில் இருக்கும், அது எந்த இடத்துல இருக்கும், அது வயல்வெளி வீட்டு கிரவுண்டில் இருக்காது, வீட்டு பக்கத்தில் இருக்காது, வயல்வெளியில் இருக்கும், அதுதான் களங்கிறது. அப்போ வயல்வெளிங்கிறது வெட்டா வெளியாக இருக்கும், அப்போ மழை பெஞ்சாலும் நிறைய அப்படியே பெய்யும், மழை பனி அடித்தாலும் அப்படியே இருக்கும், வெயில் அடித்தாலும் முழுசாக அப்படியே அடிக்கும். அப்போ அவன் சொல்கிறான், நான் மயூரில் ஒரு தோலை களத்தில் போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து. என்னவா, பனி எங்க பெய்யணுமா, தோல்ல மாத்திரம் பெய்யணும், பூமி எல்லாம் காய்ந்திருந்தால், பூமி எல்லாம் காய்ந்திருந்தாவும் யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல வச்சுக்கோமே, இங்க இந்த தோல் நான் போட்டு வைக்கிறான் இந்த களத்துல, இங்க இதுல மட்டும்தான் பனி பெய்யணுமா, தோல் எவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு பெருசு தானே இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்ப இதுல மட்டும்தான் பனி பெய்யணும், மீது பூமி எல்லாம் என்ன செய்யணுமா, காஞ்சு போயிருக்குவேன்,
இது நடக்கக்கூடிய காரியமா? நடக்குமா? அது இங்கே மட்டும் அப்படியே. அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். நடந்துச்சுன்னா தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் அப்படி சொல்லி அவன் சொல்றான். அப்படியே ஆயிற்று. என்ன நடந்துச்சா? அப்படியே நடந்துச்சு. சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஆயிற்று. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே ஆயிற்று. அன்று யாருக்கு வேணா காய்ச்சல் வரட்டும், ஆனால் என் பிள்ளைக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது? காய்ச்சல் வரக்கூடாது. சொல்லி பாருங்களேன், அப்படியே ஆயிற்று. யாருக்கு வேணாலும் ப்ரொமோஷன் வரட்டும், வராமல் போட்டோம், ஆனால் எனக்கு என்ன செய்யணும்? ப்ரொமோஷன் வரணும். விவசாயம் பண்ணுறோம், மற்றவங்க மற்ற நிலத்துக்கெல்லாம் தண்ணி வருதோ இல்லையோ, ஆனால் என் நிலத்துக்கு மட்டும் என்ன செய்யணும்? தண்ணி தண்ணி வந்திருக்கோ இல்லையோ, என் நிலம் மட்டும் விளையணும். சொல்லாமல் சொல்லக்கூடாது அப்படியே. அதான் சொல்கிறேன். அது என்னச்சா? அப்படியே ஆயிட்டு. கையில் வேலை செய்கிறோம், மற்றவங்களுக்குலாம் துணி வருதோ இல்லையோ, ஆனால் எனக்கு என்ன செய்யணும்? துணி வரணும். எத்தனை பேர் வேலைக்கு வந்தாலும் வரலன்னாலும் சில வேலை, ஆனால் இங்கே எல்லாம் என்ன செய்யணும்? வந்திருக்க அத்தனை துணி என்ன செய்யணும்? தச்சு முடித்து டெலிவரி ஆகிருக்கணும். சொல்லுங்களேன், அப்படியே ஆயிட்டு. ஹாஸ்பிட்டல் போகிறோம், டெலிவரிக்காக போகிறோம். சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போனாவே சிசேரியன் தான் இருக்கட்டுமே, யார் போனாலும் சிசேரியன்னாலும், ஆனால் எனக்கு எப்படி நடக்கணும்? சுகப்பிரசவம் தான் ஆகணும், நார்மல் தான். எனக்கு கத்தி வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எதை எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே, நல்லா சொல்லுங்களேன், அது அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. சொல்லுங்கள், அப்படி நல்லா சொல்லுங்கள். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. தேவ வல்லம் இறங்கி கொண்டிருக்கேன். யாஸ், உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அப்படியே இருப்பது. நீங்கள் என்ன 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 காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ அது அப்படியே ஆயிற்று. சேஞ்சாக இல்லை, வேறு எது மாற்றமே கிடையாது, கொஞ்சம் மாற்றம் அப்படி இல்லை, அப்படியே 100% 100%. டீச்சரு ஸ்கூல், உங்கள் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, 100% ரிசல்ட் பாஸு, கையில் தட்டுங்களேன், அப்படியே ஆயிற்று. நீங்கள் எதை கேட்குறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார், அப்படியே ஆயிற்று. இன்றைக்கி அதான் உங்களுக்கு வாக்கு பண்ணி கொடுக்குற ஆண்டவர், அப்படியே ஆயிடுச்சுப்பா, அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிபயாக்ரோ ஷபலாது டபாக்காராபா பி தனாமா ரி ஷபோலாக்காராபா. மற்றவங்களை பார்த்து இடப்படாதீங்க. நீங்கள் சொல்லலாம், விரலுக்கேற்ற வைக்கம் தான், இல்லவே இல்லை. ஆண்டவர் அவர் உனது மன விருப்பத்தின் படி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்படியே ஆயிற்று. கொஞ்சம் கூட செஞ்சு இல்லை, அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோளை கசக்கி, அது நைட்டு தூக்கம் வந்திருக்குமா அவனுக்கு? சொல்லிட்டான். யார்கிட்ட சொல்லியிருக்கான்? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன்னு தேவனிடத்தில் அவன் சொல்லியிருக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். வேதத்தை சொல்லுது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னால் அப்படியே விழும். பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? ஞாயிற்றுக்கிழமை 6 அப்படி பிரசங்கம் பண்ணுறார். நீ அப்படி செஞ்சு பாருங்களேன், நடக்கு. நீ விசுவாசித்தா இந்த மலையை பார்த்து கடலில் போய் விழுன்னு சொன்னால் போய் விழுவோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டாரு. இது ஒரு பாட்டி அம்மா வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க வீட்டு அங்கே போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னால் அவங்க கடல் அவங்க பின்னால் பீச், அவங்க வீட்டுக்கு பின்னால் பீச்சு. அவங்க நைட்டு அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னால் பார்க்க அந்த கடலில் நடுப்பு என்ன இருக்குதான், ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை என்ன செய்யுது, பின்னால் இருக்கிற அந்த அழகெல்லாம் ரசிக்க முடியாமல் தடையாக இருக்குது. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பாச சொன்னார்ல, மலையை பார்த்து பேய்ந்து போய் கடலில் விழுன்னு சொன்னால் விழுந்துன்னு சொல்லிட்டு, அப்போ ராத்திரி என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே எங்கள் பாசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, நானும் கேட்குறேன், இந்த மலை என்னது இப்போ தடையாக இருக்குது, நான் காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது, இந்த மலை இங்கே இருக்கக்கூடாது, என்ன எங்கே போய் விழுந்துருக்கணும், கடலில் டமால் அது உளுந்து போயிருக்கணும், நாங்கள் நாளைக்கு இந்த கடலில் அடகெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு தான் அப்போவே தெரியுமே இந்த மலை அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நடக்காதையா, ஏதோ பாசு பிரசங்கம் பண்ணா சும்மா, அது ஏதாவது எழுதி நடக்குமா, மழை பெய்ந்து போக முடியுமா? மலைகள் அடைச்ச மலைகள் விலகினாலும் பர்வதங்களை பெய்ந்தாலும் என் கிருபை ஒன்று விட்டு, அப்போ மழை என்ன செய்யும், விலகும். பர்வதம் என்ன செய்யும், அது நிலைமையாக மாறி போயிடும், ஆனால் என் கிருபை மட்டும் ஒன்று விட்டு விலகாதையா.
ஆண்ட சொன்ன நடக்கும். அவன் மறுநாள் காலம் எழுந்து என்ன செய்றானா, தோலை கசக்கி அதில் இருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். தோல் அப்படி அப்படி புழிஞ்சி ஒரு கிண்ணம் நிறைய அந்த பனியை எடுக்கிறான், பனி தண்ணியை. அப்போ அந்த தோலில் மட்டும்தான் பனி பெஞ்சிருக்கு. பனினா மழை பெஞ்சதுன்னா தான் அப்படி இருக்கும், சத 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 இருக்கும். இப்போ பனியாக இருக்குதுன்னா அந்த தோலில் என்ன பண்ணுறான், புழிஞ்சு ஒரு கிண்ணம் நிறையா, ஒரு கிண்ணம் அளவுக்கு மாத்திரமே பனியை பெய்ய வைக்க ஆண்டவர் செய்து அந்த தோலில் மட்டுமே. அவன் அதான் கேட்டான், எனக்கு அடையாளமா இந்த தோலில். இப்போ அடுத்து ஒரு அடையாளம், இப்போ அவனுக்கு ஓகே பாதி அவன் இருந்தாலும் ஒரு டவுட்டு, இது நான் போட்ட தோலில் பனி பெஞ்சிச்சு, ஆனால் இன்னொரு கேள்வி திருப்பி நான் கேட்பேன், ஆண்டவரை ஏன் கொஞ்சம் நம்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. இன்னும் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக, தோளினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். என்ன செய்யணுமா, தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ஞ்சிருக்கணுமா பூமி எங்கும் பனி. அப்போ இந்த தோல் மட்டும் என்ன செய்யணுமா, காஞ்சிருக்கணும், எல்லா இடமும் இது நடக்குதா, நடக்க முடியுமா, இது எப்படி நடக்கும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்குமே, இந்த இடத்துல மட்டும்தான் ஊற்றுனா ஈஸியாக ஊற்றிட முடியும். ஒரு சும்மா தண்ணி கொண்டு வரோம், இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும் ஊற்று அப்படின்னா என்ன பண்ணணுமா, அப்படியே பொறுமையாக வந்து ஊற்றிடலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் மழை பெய்யணும், பனி அடிக்கணும், ஆனால் இங்கே மட்டும் இந்த இதில் மட்டும் படக்கூடாதுன்னா சாரல் அடித்த என்ன ஆகும், ரோ வெளியில் சாரல் அடிக்கிறேன், வீட்டுக்குள்ளே வந்து நினைச்சிருது, பாய் படுத்துருக்க பாயில் நினைச்சிருது. இப்படி இருக்கும் பொழுது எல்லா இடமும் பனி பெய்யணும்னா அப்போ இதை மட்டும் என்ன செய்யணும், ஆண்டவர் இங்கேருந்து ஒரு டியூப்பை வச்சு அப்படியே இதை ஒரு இந்த இந்த என்ன பேர் சொன்னாங்க, ஒரு ட்ரம் விட்டு மாட்டி விட்டு அதை மொத்தம்லாம் பனியை பெய்ய வச்சுட்டு இதை மட்டும் அப்படி எடுத்துட்டு பூமி எங்கும் பனி பெய்திருக்கணுமா என்று கட்டளையிடும் என்றான். 40வது வசனம், அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்த கரங்களை தட்டி கட்டமைப்படுத்தும். அப்ப நமக்கு மட்டுமே நாம எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோமோ, கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்தில் உள்ளவர்களை குறித்து ஆண்டதிலும், ஏன் ஜனம் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பாச்சு விசுவாசிக்கிறபடினால என் பிள்ளைக்காக நான் இதை செய்துதான் ஆகணும். அப்ப அந்த இடத்துல மட்டும் பணி பெய்யக்கூடாதுன்னு மற்ற எல்லா இடத்துல பணி பெய்யணும். அப்ப அவனுக்காகவே பூமி எங்கேயும் ஆண்ட நினைத்தார், அந்த தோலை மாத்திரம் என்ன செய்யல, நினையாமல் கர்த்தருடைய கரம் பாதுகாத்து கொண்டது. அப்போ உங்கள் குடும்பத்துக்கு சேதம் வராமல், சுனாமியே வந்தாலும் சரி உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வராமல் ஆண்ட என்ன செய்வார், அப்படியே மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிற, இனி ஒரு சேதமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது, பாண்ட எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராக. அப்போ கர்த்தர் ஏன் மூலமாக தான் மீதியானவர் என்ன பண்ண போகிறாரு, துரத்தி அடிக்க போகிறார், என் ஜனத்தை ரட்சிக்க போகிற, காப்பாற்ற போகிறார், என் ஜனம் ஏன் மூலமாக தான் காப்பாற்ற. இன்றைக்கு உங்கள் மூலியமாக தான் உங்கள் சந்ததியே ஆசிரிக்கப்பட போகுது, உங்கள் மூலியமாக தான் உங்கள் சந்ததியே ரட்சிக்கப்பட போகுது. சொல்லுங்கள், இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு ஆள் வந்திருக்கலாம், உங்கள் மூலியமாக தான் இன்றைக்கி என்ன உங்கள் சந்ததியை என்ன செய்ய போகுது, ஆண்டு ரட்சிக்க போகிற, உங்களை காப்பாற்ற, உங்கள் மூலியமாக தான் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட போகுது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்ட பதில் கொடுக்க போகிறார், நீங்கள் இருக்கிற உபவாசத்துக்கு ஆண்ட பதில் கொடுக்க போகிறார், உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்று. என்ன தான் அவங்களாம் கேட்குறாங்க இல்லை, ஆண்ட எதிர்பார்க்குற, என் பிள்ளை கேட்க மாட்டானா, என் மக கேட்க மாட்டாளா, இதுதான் ஆண்ட எதிர்பார்க்குறேன், என் மக கேட்டுட்டா போதியா நான் உடனே செஞ்சிருவேன், என் மக ஒரு சுட்டு கண்ணீர் விட்டுட்டா போதும் நான் அந்த அவளுக்கான இறங்கிடுவேன் நான் ஆண்ட எதிர்பார்க்குறேன். ஆனால் நம்ம என்ன செய்கிறது இல்லை, கேட்க வேண்டிய பிரகாரத்தில் நம்ம கேட்கல, அதுதான் இப்போ பிரச்சனை. நம்ம கேட்டுறோம் ஆனால் அந்த வைராக்கியத்தை இல்லை, ஆண்ட என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்கிறோம், ஊழியக்காரன் என்ன சொல்கிறோம், அப்போ நீங்கள் எப்படிலாம் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், ஏதோ ஒரு நீங்கள் தொடர்ந்து வாங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, பாசம் எங்களுக்காக நீங்களே ஜெபம் பண்ணிக்கீங்களே, பசிக்கிறவங்க தான் சாப்பிடணும், பசிக்காதவங்க சாப்பிட முடியுமா, யாருக்கு பசிக்குதவங்க என்ன செய்யணும் சாப்பிடணும். பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க நீங்கள் மட்டும் போயிட்டு இருந்தா என்னாவும், நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆலயத்துக்கு ஓடி வரணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், அவன்ற சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விடணும்,
அப்போ உங்களுக்கு அப்போ தான் அவர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைய அவர் காப்பாற்றுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கு சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும். கிதியோன் கேட்டான். கிதியோன் ஆண்டவர் தான் தெரியாது, ஆனால் அவன் வைத்த விண்ணப்பத்தை ஆமாப்பா நான் உன் கூட செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. இதோ எந்த ஜாதியிட்டு செய்யப்படாத அதிசயமான காரியத்தை நான் உன் கூட செய்வேன், நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக காணிச்சிருக்கேன், அப்போ உன் கூட நான் இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதே மற்ற எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியா, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதே, இயேசு உங்கள் கூட இருக்கிறதே, உங்கள் உற்றா உறவினர் காணும்படியாய், உங்களுடைய நண்பர்கள் காணும்படியாய், உங்கள் கிராமத்து மக்கள் உங்கள் ஊர் மக்கள் காணும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. மோவாப் பேரை எதிர்கொண்டு இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோம் இவங்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது தண்ணி இல்லை, எங்கள் பயிர் பச்சை கிடைக்கல, அவங்களோட குதிரைகளுக்கு சாப்பாடு கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல, என்ன செய்யணும்னு தெரியல, தவிச்சு போயிருக்கிறாங்க. சரி, இவங்க மூணு ராஜா என்ன பண்ணுறாங்க போயிட்டுருக்க வழியில், சரி நமக்கு ஏதாவது இங்கே தீர்க்க திசையில் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம், தண்ணி கிடைக்குமா, பயிர் கிடைக்குமா, எங்களுக்கு குழந்தை குதிரைகளுக்கு நல்ல உணவு கிடைக்குமா அப்படி கேட்கலாம்னு போகும்பொழுது அங்கே எலிசா இருக்கிறார். அப்போ அங்கே அவர்கிட்ட போய் கேட்க பொழுது அப்போ எலிசா சொல்கிறார், வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் 16-20 வரைக்கும் வாசிப்போம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எலிசா திருக்கு சொல்கிறாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கில் எங்கே நீங்கள் என்ன செய்யணுமா, வாய்க்காலை வெட்டுங்கப்பா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளத்தாக்கெல்லாம் வெட்டி வச்சுக்கும் போதில் நீ ரெடி ஆயிரு, ஆயத்தமாக இருக்கணும். ஒரு நன்மை எதிர்பார்த்துருக்குறோம், அவங்க என்ன எதிர்பார்த்துருக்குறாங்க, தண்ணி எதிர்பார்த்துருக்குறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாமல் இருக்கா, அப்போ வந்து நம்ம முதல்ல தண்ணி மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஆற்று தண்ணி வரதுக்குனா வாய்க்கால்லாம் பண்ண வெட்டி சரிப்படுத்தி வச்சுருப்பாங்க. எதுக்கு, தண்ணி வந்துச்சு என்னாகும், அப்போ தான் சரியாக வாய்க்கால்களை வந்து விவசாய நிலத்துக்குலாம் தண்ணி வந்து சேர முடியும் அப்படின்னு. அப்போ முதல்ல வாய்க்கால் சரி பண்ணு ஆண்ட, அப்போ ஆண்ட சொல்கிறாரு எல்லாத்தையும் ஆயத்தமாக திகசி சொல்கிறாரு, நீங்கள் போய் இப்போ என்ன பண்ணுங்கள், வாய்க்கால்லாம் நீங்கள் பள்ளத்தாக்கில் போய் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்க. அப்போ வாய்க்கால் வெட்டி வச்சுருந்தா தான் தண்ணி என்ன செய்ய முடியும், வந்து நிரப்பப்படும். சரி, வாய்க்கால் வெட்டினா தண்ணி எப்படி வர முடியும், மழை பெய்யணும், நல்லா காற்றடிக்கணும், வடகிழக்கு காற்று, தென்மேற்கு காற்று, இப்படி மழை பெய்யறதுக்குனால அந்தந்த காற்று என்ன அந்த திசையில் என்ன செய்யணும், அப்படி அடிக்கும் போது தான் மழை பெய்ய முடியும். அப்போ அந்த மழை காற்று அடிக்கும் தான் என்ன செய்யும், சரி மழை வரப்போகுது, குளிர்ந்த காற்று அடிக்குது, மழை வரப்போகுது. ஆனால் இங்கே சொல்லப்படுது நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் என்ன செய்யப்படுமா, நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. நீங்களும் உங்கள் மிருக ஜீவன் ஆடு மாடு மிருக ஜீவனம் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்னால நிரப்பப்படும். காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. அப்போ காற்று அடித்தா மழை வரணும், இப்போ மழை வந்தால் தானே தண்ணி நிரப்பப்படும். மழையே இல்லாமல் எப்படி பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், சோர்ஸே இல்லை, சூழ்நிலையே இல்லை, ஆனால் காரியம் நடந்திருக்கணும். சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க, இருந்து சமைச்சா தானே சாப்பாடு கிடைக்கும். ஆண்ட சொல்ல அற்புதம் நடக்கும்ப்பா, அற்புதம் நடக்கும், ஆச்சரியமான காரியம் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிற. ஒரு முறை ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துகிற ஒரு அருமையான சார் வந்து ஒரு சாட்சி சொன்னார். என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லையா, ஒன்றுமே இல்லையா, 100 பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க, தங்கியிருக்கிறாங்க, என்ன செய்யணும் ஒன்றுமே புரியல. ஆண்டட் ஜெர்மனி அப்போ ஆண்ட சொன்னாரான், ஒன்றும் கவலைப்படாத, உன் பிள்ளைகளுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரா, என்ன ஆண்டவர் கையில் காசு இல்லை பணம் இல்லை, பிள்ளைங்க எப்படி நிறைவாக சாப்பிட முடியும். திடீர்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு வந்து இறங்கிச்சான், பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்துச்சான். என்ன பிரியாணி வந்துச்சான், அவங்க ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கறது கூட ஒரு வழியுமே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார், அவங்க நிறைய அங்கே சமைக்க வச்சு அதுக்குண்டான எதிர்பார்த்த ஆட்களை வராமல் தடை செய்து அப்போ அந்த சாப்பாட்டை அங்கே ப்ரிப்பேர் பண்ண வச்சு ஆண்டவர் என்ன செய்தார்,
இங்கே இந்த ஆஃபனேஜுக்கு ஆண்டை கொடுத்து அனுப்புகிறேன். அவங்க பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, போய் அரிசி வாங்கிட்டு வரல, காய்கறி வாங்கிட்டு வரல, சமைக்கிறதுக்கு ஆள் வரலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவங்க பிள்ளைங்க அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க, திருப்தியாக மட்டன் பிரியாணியாக சாப்பிட்ருக்குறாங்க. நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கெலாம் தண்ணீர்னால நிரப்பப்படும். அது சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்றைக்கி அநேக வேளையில் நாமளதான் ஏசிட்டு போய் பார்த்தோம், பாஸ் சொன்னார் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் சூழ்நிலையை பார்த்தா இல்லையே, இந்த வழியெலாம் போயிடும் சுகமாயிரும் சொன்னார், ஆனால் வழி அப்படியே தெரியுதே. என்ன கவலையப்படாதீங்க, அடுத்த வாரத்தில் உங்களை எல்லாம் பஞ்சம் தீந்து பண்ணி பாஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சூழ்நிலையை பார்த்தா ஒரு வேலையும் வரல, வருமானமும் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படியா நம்ம குடும்பத்தில் பஞ்சம் தீரும்? பிள்ளை கல்யாணம் வச்சுட்டோம், எங்கேயும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த காரியமும் நடக்கவே இல்லை. ஆனால் எப்படி நடக்க முடியும், செய்ய முடியும்? இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா. நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணினால. அப்போ அதுக்கு என்ன செய்யணுமா? அப்போ அந்த மழை தண்ணி வந்து அங்கே வந்து நிரப்பும்போது நிரப்புவதற்கு என்ன செய்யணும்? முதலாவது பள்ளத்தாக்க வெட்டி இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன, நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ திருமண பிள்ளைக்கு திருமணமே நடக்கலைன்னா, திருமண ஏற்பாடு நடந்தால் தானே மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிக்கணும், அப்போ தானே கல்யாணம் நடக்க முடியும். மாப்பிள்ளையே பார்க்க ஆரம்பிக்கல, பொண்ணே பார்க்க ஆரம்பிக்கல, அப்புறம் எப்படி அங்கே நான் திருமணம் நடக்க முடியும்? தொழில் செய்துட்டோம்னா எந்த விதமான ஒரு காரியத்தையுமே நம்ம ஏற்பாடே செய்யலை, எப்படி தொழில் செய்ய முடியும்? ஆண்டனியா, நீ ஆயத்தப்படு, நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன். நம்ம முயற்சி எடுக்க வேண்டியது தான், மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணது, நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க, செபங்கிற பள்ளத்தாக்க வெட்டுங்க, உபவாசங்கிற பள்ளத்தாக்க வெட்டுங்க, நீங்கள் வேத வாசிப்புங்கிற பள்ளத்தாக்க வெட்டுங்க. அதெல்லாம் வெட்டி நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அவருடைய சமூகத்தை நீங்கள் காத்துந்து ஜெபித்து ஆண்டு நாங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம்ப்பா. நம்ம செய்ய ஆயத்தமாக நம்முடைய வேலை செய்து முடிக்கிறது அவருடைய வேலை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு நீங்கள் முயற்சி எடுங்களேன், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்துச்சுட்டா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பார்வைக்கு எப்படியா அற்ப காரியம், உங்களுக்கு தண்ணியும் கிடைக்கும், உங்கள் எதிராளியான மோவாபியர் என்ன செய்வார் ஆண்டவர், உங்கள் கையில் கொடுத்துருவார். யார் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்களையும் உங்கள் கையில் தருவார். நீங்கள் எதிர்பார்த்துற நன்மையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ அதை காத்த நிறைவேற்று. இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதரே சகோதரியே, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த நன்மையை கர்த்தர் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வல்லமையில் தேவனாய் காணப்படுகிறார். இது தேவனுக்கு அற்பமான காரியம், நமக்கு இது பெரிய காரியம், உங்களுக்கு பெரிய காரியம் இது. ஐயோ இது எப்படி நடக்கும், நம்ம அப்படி கலங்கி போய் நிற்கலாம்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பின்றார். அப்போ சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக அவன் என்ன செஞ்ச செயல்படுறானே, அந்த சத்ருடைய சகல கோட்டையில் நீங்கள் என்ன செய்வீங்களாம், தகர்ப்பீங்க. அவனுடைய சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து போடுவீங்க, அவனுடைய நல்ல மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தி விடுவீங்க, அவனுடைய நீரூற்றுகளை எல்லாம் நீங்கள் தூர்த்து அவனுடைய நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுத்து போடுவீர்கள். இது வரைக்கும் சத்ரு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தான், உங்களுக்கு விரோதமாக மறைவாக கண்ணி வச்சுக்கிட்டு இருந்தான், அவனை பார்த்து பயந்து போயிருக்கிறீங்க. ஐயோ அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, ஐயோ அவங்களுக்கு விரோதமாக எதாவது செஞ்சிடணும், அவங்க மந்திரவம் பண்ணிடுவாங்க, அவங்க சூனியம் பண்ணிடுவாங்களே, ஐயோ அவங்களால இன்றைக்கி நம்ம குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கே. கவலையப்படாதீங்க, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படும் ஆண்டு அதெல்லாம் ஒன்று இல்லாமல் ஆக்கிப்பட்டுடுவார். அவள் செய்கிற மந்திரங்களை ஒன்று இல்லாமல் இன்றைக்கி உங்களை அழிச்சிட்டு அவங்க நல்லா இருக்கிறது போல் தெரியலாம், ஆனால் கர்த்தர் அவருடைய எல்லா கிரியிலும் அவர்களுடைய எதிராளிகளுடைய சத்ருடைய சகல கிரியிலும் அவர் அழித்து போட்டு உங்களை பாதுகாக்க அவர் வல்லமில்லவராக்கிறார். மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்திலே, இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்து வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. கரங்களை திட்ட கத்தமைப்படுத்தும். அவங்க வாக்கியெல்லாம் வெட்டி வச்சுட்டு ஆயத்தமாக இருக்கிறாங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், பலி எப்போ செலுத்துவோம், அதிகாலை நேரத்தில்.
சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னால் தான் என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. சூரியன் உதயமானதுக்கப்புறம் பலி செலுத்ததில்லை, உதயம் ஆகிறதுக்கு முன்பாக அந்த நேரத்தில் பார்க்கும்போது என்ன நடந்துச்சான், இதோ தண்ணீர் ஏதோ தேசத்து வழியாக வந்ததுனால தேசம் தண்ணீர். அப்போ அவங்க மழையை பார்க்கல, காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, ஆனால் ஏதோ தேசத்து வழியாக என்ன செஞ்சான், தண்ணீர் நிரம்பி வந்து இந்த வாய்க்காலெல்லாம் அப்படியே நிரம்பிது. தேவனால் கூடாது, ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் சொல்லுங்க பாபா, நல்லா அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கிதியோன் கேட்டதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி தந்தார். அப்படியாக யோசபாத் ராஜா அவன் கேட்டதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி தந்தார். காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, அவனுடைய பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அடுத்து மூன்றாவதாக இஸ்ரவேலருக்கும் சவுலின் தலைமையிலான அந்த நாட்டுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம். இப்போ பெலிஸ்தியருடைய சார்பாக கோலியாத் வந்து நிற்கிறான். 40 நாள் இரவு பகல் வந்து அவன் கொக்கரிக்கிறான். அவன் சொல்கிறான், ஏன் கூட எல்லாரும் சண்டைக்கு வேண்டாம், ஏன் பெலிஸ்தியரில் இருக்க எல்லாரும் யுத்தத்துக்கு வேண்டாம், அதேபோல் உங்களோட இருக்க எல்லாரும் யுத்தத்துக்கு வேண்டாம், நான் மட்டும் என் பெலிஸ்தர் சார்பாக நான் வரேன், உங்கள் தேசத்து சார்பாக ஒருத்தன் வரட்டும்னு சொல்லி சொல்கிறான். இவன் வந்து மாறு தட்டிட்டு நிற்கிறான், யாராவது என் கூட சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டா நாங்கள் உங்களுக்கு அடிமை, நாங்கள் உங்களை தோக்கடிச்சிட்டா நீங்கள் எங்களுக்கு அடிமை. அப்படி இப்போ சவுல் தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ சவுல் ராஜா கீழே இருக்க சவுல் ராஜா முதல் கொண்டு அவனோட ஜனங்கள் அவங்களோட மிட்ரியல் தான் இப்போ பயந்து போய் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தாவீதோட அண்ணன்கள் என்ன செய்கிறாங்க, மிலிட்ரியில் இராணுவத்தில் இருக்கிறாங்க. அவனோட தாவீதோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரியில் இருக்க சவுல் போய் நீ தின்பண்டெல்லாம் போய் கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சுருவாப்பான்னு அனுப்புகிறாங்க. அங்கே போகும்போது சூழ்நிலையை அறிந்து கொண்ட தாவீது ராஜா சொல்கிறான், இப்போ நான் போய் நான் ஜெயிக்கிறேன், நான் போய் யுத்த காலத்தில் நிற்கிற அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே மிலிட்ரியில் இருக்க எல்லாருமே நடுங்கி போய் பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறான், அந்த பெலிஸ்தியன் ஆகிய அந்த கோலியாத்தோடு நான் போய் சண்டை போடுறேன். சரி இப்போ அவன் சொல்கிறான், நான் ஆடு மேய்க்கும் போது கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் அடித்து நான் சாவடிச்சிருக்கிறேன், அதனால் இந்த கோலியாத்து எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, நான் போய் ஜெயிச்சிடறேன். ராஜா நினைக்கிறான், நீ என்னமோ நீ போய் சாவணும்னு நினச்சி உன் மூலமாக நாங்களாம் அடிமையாக போகணும்னு நினச்சிட்ருக்க, சரி போ. இப்போ யுத்த காலத்தில் கோலியாத்து வந்து நிற்கிறான், 9 அடி உயரம், அவ்வளோ பெரிய ஆள் கோலியாத்து. இவன் தம்மாந்தோட சின்ன வாலிபன் தாவீதே, ரெண்டு பேரும் யுத்த காலத்தில் போய் நிற்கிறாங்க. கோலியாத் பார்த்து இவனை பார்த்து சிரிக்கிறான், தாவீதை பார்த்து, டீ என்னடா ஒரு நாய் அடிக்க வர்றது போல் ஒரு தடியோட நீ வர. அவன் கோலியாத்து அப்படியே மேலே கவசங்கள்லாம் போட்டுட்டு அவன் யுத்தத்துக்கு போய் ஆயத்தமாக போய் நிற்கிறான். இவன் ஒன்றும் இல்லாமல் தடியோட மட்டும் கையில் கவன் எடுத்துட்டு 5 கூழாங்களோட மட்டும் போய் நிற்கிறான். 5 கூழாங்களோட மாத்திரம்தான் இவன் போய் என்ன பண்ணுறான், அங்கே போய் நிற்கிறான். நான் வாசிக்கலாம், 1 சாமுவேல் 17:42 42 பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். எப்படி சபிக்கிறான் அவன், பெலிஸ்தன் தன்னுடைய தேவர்கள் என்னெல்லாம் இருக்கோ அத்தனை தேவருடைய பேரை சொல்லி என்ன செய்கிறான், அந்த தாவீதை சபிக்கிறான். நீ பார் ஒன்றும் இல்லாமல் போயிடுவே, பார் நீ என்கிட்ட தோத்து போயிடுவே, நீ அப்படி ஆயிடுவே, எப்படி ஆயிடுன்னு சொல்லி சபிக்கிறான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும், என்னிடத்தில் வா நீ, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்துல வர்றேன். கோலியாத் என்ன செஞ்சான், தன்னுடைய தேவர்களுடைய நாமத்தை கொண்டு என்ன செஞ்சான், தாவீதை சபித்தான். இப்போ தாவீது என்ன சொல்கிறான்,
நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுங்களை தேவனுடைய நாமத்தில் உண்டா நான் உனக்கு விரோதமாக வரேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினம் கர்த்தர் என்ன செய்வார்? என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீதுடைய கையில எந்த ஆயுதமும் இல்லை. ஆனா கோலியாத்தோ யுத்தத்துக்குண்டான ஆயுதங்களை அவன் தரித்திருக்கிறான். ஆனா யுத்தத்துக்குண்டான எந்த ஒரு ஆயுதமும் சர்வாயுத அந்த கவசங்கள்லாம் தாவீது கையில கிடையாது. ஆனா தாவீது சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நான் வரேன், ஒன்னா நான் இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். எந்த தைரியத்தில் சொல்ல முடியும்? இன்றைக்கு நம்ம அணுகிற என்ன செய்கிறோம், மற்றவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ படைப்போல இருக்குது, பண போல இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சோர்ந்து போயிடும் அநேக வேலையில். ஆனால் தேவன் நம்ம கூட இருக்குது, நம்ம அறிந்து போகாமல் இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். தாவீது சொல்கிறான், எதிராளி ஐய அந்த கோலியாத்தை பார்த்து, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களாகிய இராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த சேனைகளுடைய கர்த்தர் நாமத்தில் நான் இடத்துல வரேன், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. எப்படி, எந்த ஆதாரம்? கர்த்தருடைய நாமம் கையில் இருக்கிற, கர்த்தருடைய நாமம் நம்ம கூட இருந்தா போதும். அல்லேலூயா, இயேசு நம்ம கூட இருந்துட்டா போதும். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். வெறும் கவன்கள் மட்டும்தான் வச்சுருக்கான் கையில், அஞ்சு கூழாங்கள் தான் இருக்குது. ஆனால் அவன் எப்படி வச்சுருக்கான், பட்டயத்தோடு வருகிறான், கேடகத்தோடு வருகிறான், எல்லாம் கவசத்தை போட்டு வர்றான், பாத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு எவ்வளோதான் ஒரு மனிதன் பாதுகாப்பு வைத்திருந்தாலும் கத்தர் கொடுக்குற பாதுகாப்பு இல்லைன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நினைக்கலாம், எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. கத்தர் மட்டும் கூட இருந்தால் போதும், அவர் மாத்திரம் என் கூட இருந்தால் போதும், இயேசு மாத்திரம் என் கூட இருந்தால் போதும், அவர் நமக்காக யுத்தம் பண்ணிக்கிறவ. அல்லேலூயா. ஆண்டுச்சு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன்னை வலதுபுறத்தில் 10,000 பேர் இருந்தால் என்ன செய்யாது, உன்னை அணுக முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருக்கட்டும், பெரிய மலையாள மந்திரவாதியை வச்சு செஞ்சுருக்கிறாங்க அந்த மந்திரவாதி, இந்த மந்திர நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கான மந்திரவாதி ஒன்றா சேர்ந்து செய்யிட்டு உங்களுக்கு விரோதமாக, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலையப்பட வேண்டாம், ஒன்றும் உனக்கு விரோதமாக வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. அது எப்படி வேணுமானோ அவன் எது வேணுமானோ பண்ணட்டும், ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் யார் சார்பில் இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கணும். முழுமையாக நீங்கள் கர்த்தர் மாட்டம் சார்ந்து கொண்டீங்கன்னு சொன்னால், இயேசுவை மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால், அவரை மாத்திரம் நீங்கள் பிடித்துக்கொள்வீர்களானால், ஒரு சேதம் உங்களுக்கு வராது, ஒரு சேதம் வராது. ஆண்ட பாதுகாப்பா உங்களை கொண்டு தான் சத்ருவை அழிக்கும்படியாக கத்த வைத்து. அல்லேலூயா. உன் துன்மார்க்கனுக்கு வரும் பலனை உன் கண்ணாலேயே காண்பாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாக வருவார்கள், அவர்கள் 7 வழியாக ஓடிப்போவார்கள். அல்லேலூயா. கத்தோடைய ஜனமாக இருந்துட்டான்னு சொன்னால் போதும், அவர் எல்லாவற்றுக்கும் தீமைக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக்கிறார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் யாருடையதான், கர்த்தருடையது. அல்லேலூயா. சொல்லுங்கள் பக்கத்துடைய யாருங்களும் சண்டையா, நீங்கள் போய் அவங்களோட சண்டை போடாதீங்க, நீங்கள் போய் சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. கணவனோட சண்டையா, நீங்கள் போய் சண்டை போடாதீங்க. மனைவியோட சண்டையா, கூட பிறந்தவனோட சண்டையா, நீங்கள் சண்டை போடாதீங்க. யார் கூட சண்டை இருந்தால் நம்ம நினைச்சக்கூடாது, சண்டை போடாமல் ஆண்டோட கர்த்தர் அப்போ கொடுத்துரும், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அவர் ஈட்டியை கொண்டும் பட்டயத்தை கொண்டும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றானே. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், அப்ப சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பெலிஸ்தனாய் கோலியாத் என்ன பண்றான், இப்ப தாவீதுக்கு பக்கத்துல வந்துட்டான். இப்ப தூரமா சொல்லிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவான், ஐய் ஒண்டிக்கு நீ பாத்துட்டு வா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பலசாலி பக்கத்துல வர வர இங்க என்ன ஆகும், நடுக்கம் பிடிக்குமா பிடிக்காதா,
கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அவன் பக்கத்தில் வர வர இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போயிட்டே இருப்பான். ஆனால் தாவீது என்ன, அவன் பெலிஸ்தர் என்ன செய்றானா, நெருங்கி கோலியாத் வேகமாக தாவீதை நோக்கி அவன் நெருங்கி வந்துட்டு இருக்கான். தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. தாவீது இப்போ என்ன செய்யறான், தீவிரமாக அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு அவனை எதிர்கொண்டு தாவீது வேகமாக ஓடுறான். இவன் கையில் ஒன்றும் இல்லை, இவன் படையெல்லாம் இல்லை, அவன் பட்டயத்தை வச்சிருக்கானா, கையில் கேடயத்தை வச்சிருக்கானா, ஒன்றும் இல்லை. யுத்தத்துக்குண்டான எந்த ஆயுதமே கையில் இல்லாமல் இவன் போகிறான், வேகமாக போகிறான். ஆனால் யுத்த ஆயுதத்தோடு என்ன பண்ணியிருக்கான், கோலியாத்தே தாவீது நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கிறான். இன்றைக்கு அன்னைக்கு வேலையில் இப்படி தான், நமக்கு விரோதமாக சத்துரு பலவிதமான தந்திர உபாயங்களை அவன் யூஸ் பண்ணி நமக்கு விரோதமாக வருவான். நம்ம அதை பார்த்து என்ன பண்ணிடுறோம், ஐயோ அப்படி வர்றாங்களே எப்படி வராங்களே, நம்ம பயந்து போய் நம்ம ஒடுங்கி போயிருக்கிறோம். பயப்படவே வேண்டாம், ஆண்டு சொல்கிறார் நீ சத்துருக்கு எதிர்கொண்டு போவாய், அவன் தான் உன்னை கண்டு ஓடி போயிடுவான வழியே, நீ அவனை கண்டு ஓட மாட்டேன். அல்லேலூயா. நம்ம தொடைநடங்கி கூட்டம் அல்ல, நம் பின்வாங்குகிற கூட்டம் அல்ல. கர்த்தருடைய நாமத்தை நம்ம சுதந்திரத்து கொண்டா போதும், கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டுட்டா நம்ம சத்துருவை எதிர்கொண்டு போகிறோம். நாம சொல்லுங்க, சத்துருவை எதிர்கொண்டு போகிற கூட்டம் நானே சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர் பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடப்பயத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து, ஒரு கல்ல ஒரே கவலங்களை மட்டும் எடுத்துறான், கவனில வைத்து சுழற்றி சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில பட எரிந்தான். எரிதான், ஒரே இதுதான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அந்த கல் அவனுடைய நெத்தியில போய் நேர்த்தியா அடிச்சதுனால அவன் தரையில குப்புற விழுந்துட்டான். அவன் போட்டிருக்க என்ன போட்டிருக்கான், தலையில கவசத்தை போட்டிருக்கான். அந்த கவசம் எங்கே பார்த்தாலும் பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்கு, எல்லா இடத்தையும் போடப்பட்டிருக்குது. ஷோல்டரில் ஒன்றும் சேதம் வந்துடக்கூடாதுன்னு ஷோல்டருக்கு ஒரு கவசம் அப்படி போட்டு வச்சுருக்கிறான். மாறு நெஞ்சில் ஹார்ட்டுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கவசத்தை போட்டு வச்சுருக்கிறான். காலில் ஒன்றும் ஆயிடக்கூடாது, ஏன் அடிச்சுட்டு நான் முட்டி இதுக்கு போட்டு வச்சுருக்கிறான். அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அவன் கவசத்தை போட்டு அப்படி ரெடியாக வச்சிட்ருக்கிறான். ஒரு சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே அடி தான் அவன் நெத்தியில் அந்த வேறே இருக்குலாங்கல்ல பறந்து போய் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த நெத்திக்கு நேராக அந்த பொட்டுக்கு நேராக உள்ளே போய் டமால் விழுந்துச்சு. அடித்த வேகத்தில் அவன் ஸ்பாட்லேயே சொல்லிட்டான். அவன் எதிரி ஆளியை பார்த்து பயப்படாதீங்க, அவன் அந்த கே அப்படி வரானா எப்படி வரானான்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு தெரியும். எங்கே அடித்தா எதிரி கீழே விழுவான்னு சொல்லிட்டு நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆண்டருக்கு தெரியும். ஆனால் கத்தோடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ணுகிற வேலையில் நாம் ஜெபத்தை, அப்போ கத்தோடைய நாமத்தை நம்ம வரணும் எப்படி, ஜெபத்தோடு வருகிறது. ஜெபம், ஜெபங்கிற ஆயுதம் நமக்கு இருக்கணும், உபவாசங்கிற ஆயுதம் நம்ம கையில் இருக்கணும், வேத தியானம் என்கிற ஆயுதம் நம்மோடு இருக்கணும், ஆலயத்தாரோடு இணைந்து செயல்படுகிற அந்த ஆயுதம் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய ஜனத்தோடு ஐக்கியங்கிற அந்த ஜெபத்தோடு இணைந்து நம்ம செய்கிற பொழுது செயல்படுகிற பொழுது சத்ரு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே அவன் விழுந்து தான் ஆகணும், அவன் நொறுங்கி தான் ஆகணும், அந்த பிரச்சனை ஒன்று இல்லாமல் போய் தான் ஆகணும். பிரியமானவர்களே, கரங்களை திட்டு கத்த பயன்படுத்துங்க. அல்லேலூயா. இவ்விதமாய் தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீது கையில் என்ன இல்லை, என்ன இல்லை, பட்டயம் இல்லை. ஆனால் கோலியாத் கையில் பட்டயம் இருந்தது. தடுக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு, கேடகம் இருந்துச்சு. அது அப்படி வாள் வரும்போது என்ன செய்யணும், பட்டயம் வரும்போது தடுப்பான். அப்படி அவன் என்ன தான் தடுப்பு ஆயுதம் பயன்படுத்தினாலும் அவனை மீறி போய் தான் அவன் நெத்தியில் அடிக்குது. அல்லேலூயா. அவன் சத்துரு எவ்வளோ வேணால் தடுக்கட்டும், கவலையப்படாதீங்க. அவன் கையில் பட்டயம் இல்லை, தாவீது கையில். உடனே என்ன செய்ய, ஆகியால் தாவீது பெலிஸ்தனடையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதில் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் சித்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனால் கரங்களை தட்டு கத்தமைப்படுதுங்க. அல்லேலூயா. எதிரி பார்த்து பயப்படாதீங்க. நம்ம கையில் ஒரு ஆயுதம் தேவையில்லை, பட்டயம் தேவையில்லை. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் தான். ஆனால் என்ன பட்டயம் கையில் இருக்குதுமா, நம்ம கையில் இந்த பட்டயம் தான் இருக்கணும். வசனம் என்கிற பட்டயம், ஜெபம் என்கிற பட்டயம், உபவாசங்கிற பட்டயம், விசுவாசங்கிற பட்டயம், தேவ நம்பிக்கைங்கிற பட்டயம். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியினால, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறபடி. உன் நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்க வேண்டாம், ஆயுதத்தின் மேலே வைக்க வேண்டாம், கர்த்தர் மேலே வைங்க.
அவருடைய வசனத்தை நம்புங்க. அவருடைய வசனத்தை மட்டும் நம்பிட்டீங்கன்னா போதும், ஒரு சேதம் வராது. அல்லேலூயா. நாசிலத்தை நாசியில் துவாரம் உள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கத்திரமில்ல. அல்லேலூயா. அவரை விசுவாசிங்க, இயேசு நம்புங்க, கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கிதியோனுக்கு அவன் கேட்டதை கத்தரை செய்து அவனுடைய விசுவாசத்தை கத்த என்ன செஞ்சார், பலப்படுத்துகிறான். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியா கத்தரை மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. தண்ணி இல்லாத வேலையில் குடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, புசிப்பதற்கு ஆடு குதிரைகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த தேசத்தில் பஞ்சம் அப்படியான சூழ்நிலை. நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, பள்ளத்தாக்கில் நிரப்பும். நிரப்புவதற்கு நீங்கள் முன்னால் என்ன செய்யணும், வாய்க்காலை நீங்கள் வெட்டி வைத்திருக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக கோலியாத் வந்தான், எதிராளியாகிய பெலிஸ்தன். தாவீது பார்க்கறதுக்கு சின்னவன் தான், எல்லாருமே நடுங்கி போயிருக்கிறாங்க. இஸ்ரேல் இராணுவத்தில் எல்லோரும் நடுங்கி இருக்கிறாங்க, ஆனால் இவன் மட்டும் இப்படி போனான். கத்தர் நம்ம கூட இருக்காங்க அவங்களாம் அறிய, அது என்ன செய்யலை, அவங்க நம்பலை விசுவாசிக்கலை. ஆனால் தாவீதோ கத்தர் நம்ம கூட இருக்க, இஸ்ரேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் அப்படிப்பட்ட பெலிஸ்தனை யுத்தத்தில் ஜெயிப்பேன், என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகிறதில்லை. நம்ம அப்படி முழங்கால் பண்ணிவிடுவோம். எஸ் கத்த உங்களுக்காக யாவும் செய்து முடிக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க, கத்த உங்களுக்காக அது அப்படியே ஆயிடுச்சு. கிதியோன் என்ன எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்டானோ, என்ன அடையாளத்தை கேட்டானோ, இப்படி தான் ஆண்டவர் இருக்கணும், அது அப்படியே ஆயிடுச்சு. நீங்க என்ன எதிர்பார்க்க ஆண்டவர்களே, தண்ணி வேணும் ஆண்டவரே, நாங்கள் என்ன பண்ணுவோம், கவலைப்படாதீங்க, வாய்க்காலம் மட்டும் விட்டுங்க, நடக்கும். அது அப்படியே ஆயிடுச்சு, அது அப்படியே ஆயிடுச்சு. காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனால் அங்கே பள்ளத்தாக்கில் என்னாச்சான், நீரினால நிரப்பப்பட்டது, அது அப்படியே ஆயிடுச்சு. தாவீது கர்த்தருடைய நாமத்தில் போய் சொன்னான், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் வர, இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன், நான் உன்னை என்ன செய்வேன், சாகடிப்பேன், உன் தலையை நான் பட்டயத்தை கொண்டு உன் தலையை என்ன செய்வேன், வெட்டுவேன். ஆனால் தாவீதுடைய கையில் பட்டயம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் இருந்தது கர்த்தருடைய நாம மாத்திரம். அதை கொண்டு போனான், இருந்த கூழாங்களை கொண்டு அவன் அடித்தான், அவன் ஸ்பாட்லேயே மரணான். தாவீது சொன்ன அப்படியே ஆயிற்று. தாவீது என்ன கோலியாத்துட்டு சொன்னானோ அது அப்படியே நடந்தது, அது அப்படியே ஆயிட்டு அவனை தலை வெட்டி விட்டான். ஒப்பு கொடுப்ப அந்த வழியில், அப்படியே ஒப்பு கொடுப்ப அந்த வழியில். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அது அப்படியே ஆகும். நீங்கள் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தப்பி நல்ல பிஸ்னஸ் ஆன குடும்பம் வறுமையில் நினைக்கிறீங்களா, அப்படியே ஆகும். உங்கள் ஆடு மாடலாம் நல்லா இருக்கு நினைக்கிறீங்களா, அது அப்படியே ஆகும். உங்கள் குடும்பத்தில் வறுமை மாறணும்னு நினைக்கிறீங்களா, அது அப்படியே ஆகும். நல்ல இயேசு பிடித்துக்கொள்ளுங்க, கத்திர பிடித்துக்கொள்ளுங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை. எஸ் இஸ்ரவேலின் இராணுவங்களையுடைய சேனைகளின் கத்திரை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்க. நமக்காக கல்வாறு சிலுவிலே ரத்தம் சிந்தி மறித்து மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு உயிர்த்திருந்த வல்லமில்லை தேவனாக இருக்கிற அந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர். நீங்கள் என்ன எதிர்பார்க்கல அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும், உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகலையா, திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் நடக்கும். வறுமை தரித்திரமா அது நீக்கப்படணுமா, அது அப்படியே நடக்கும். வேலை வேண்டுமா, பதவி உயர்வா, அது அப்படியே நடக்கும். கடன் பிரச்சனை அடையணுமா, அது அப்படியே நடக்கும். சூனிய மாந்திரிய கட்டு பிசாசு அப்படின்னு விடுதலை பெறணுமா, அது அப்படியே ஆயிடுச்சு. ஒப்பு கொடுங்க இந்த வேலையில். கதாபை நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே பிள்ளைகள் சொல்லியிருக்காப்பா, உடைய பிள்ளைகள் நம்பி வந்திருக்காங்கப்பா. என் வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கணும், என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, நான் வந்திருக்கிறேன், அது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்க, நான் எதிர்பார்த்து நன்மை அப்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் இந்த சமூகத்தில் வந்திருக்காங்கப்பா. இப்படி இறங்குவீராக, நம்முடைய பிள்ளைகள் வெகு தூரத்துலேருந்து நான் வந்திருக்காங்களே, அப்பா நம்முடைய பிள்ளைகள் இப்படி இறங்குவீராக, இப்படி இறக்க செய்யுங்கப்பா.
எல்லா போராட்டங்களும் ஓய பண்ணுங்க, யுத்தங்களும் ஓய பண்ணுங்க ஆண்டவர. எல்லா சத்துடைய பிடியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக, கட்டுகளை அறுப்பீராக, நுகங்களை முறித்து போடுவீராக ஆண்டவர. அப்போ ராத்திரின பயங்கரங்களுக்கு விடுவிப்பீராக ஆண்டவர. ஐயோ ஒவ்வொரு நாள் ராத்திரி வந்த ஏன் ராத்திரி வருது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நான் பயந்து போயிருக்கிறேன். அப்படியான பிள்ளைகள் கர்த்தருடைய விடுவிப்பீராக, சத்துடைய போராட்டத்தில் விடுதலை தருவீராக, சூனிய கட்டத்து விடுதலை தருவீராக. யார் வேலை இல்லாமல் திண்டாடத்தில் இருக்காங்களோ, ஐயோ வேலை பறி போயிருச்சு, வேலையை விட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைப்பேன், எப்படி கடன் பிரச்சனை அடையும், ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னே தெரியலையே, கலங்கி போயிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அற்புதத்தை வல்லம் எப்படி இறங்கி கொண்டிருக்கிறது, ஐயோ வியாதி வந்துருச்சு, இந்த கட்டி இப்படின்னு சொல்லுவாங்களே, ஐயோ இந்த கட்டி எனக்கு பயமா இருக்கு, அந்த கட்டியிருந்து கத்தப்பட விடுதலை கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் பயந்து எந்தெந்த காரியத்துக்கு வந்து நீங்கள் பயந்து போய் வந்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறேன். அப்படியே உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய கரங்களை பரலோகத்தில் நேரம் ஏறிடுங்க, ஆண்டவரேன்னு அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எல்லா சத்துடைய போராட்டங்களும் ஓய பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க, யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா, வறுமையை ஓய பண்ணுங்க ஆண்டவரே, தரித்திரத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே, ஐயா இறங்குவீராக, இறங்குவீராக ஆண்டவரே, மீதியானவர் வந்து ஆண்டவரே உம்முடைய ஜனத்துடைய அப்பா அவர்களே அப்பா அறுவடை செய்த காரியங்கள் அவங்களை விளைவித்த காரியங்களை பட்சித்து போட்டது போல, என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா சம்பாதித்த காரியங்களை சத்துருவானவர் வந்து பட்சித்து போட்டு கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்வீராக, பணங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டிக்கு கொடு அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, வியாதி பலவீனத்தோடு வந்திருக்கும் வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. என்னென்ன எதிர்பார்ப்போடு பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, தலை புரோகிராம்ல பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, கத்தப்படும் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, பயந்து போய் அந்த காரியத்தில் கத்தப்படி அற்புதம் செய்வீராக, ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்கப்பா, யுத்தம் கத்துடையது, நீர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்து உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவர, நீ ஈட்டியை கொண்டும் ஆண்டவரை கிடைத்து கொண்டு நீ ரட்சிக்கிறவர் அல்ல ஆண்டவர, உங்களுடைய கரம் போதும் ஐயா, உங்களுடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீ தூக்கி எடுக்க வல்லமில்லவராக இருக்கிறீரே, மீட்டெடுக்க நீ வல்லமில்ல தேவனாக இருக்கிறீரேப்பா, இப்படி நம்முடைய கரத்தை நம்முடைய பிள்ளைகள் நேராக நீட்டுவீராக, இப்படி நம்முடைய கரத்தை நம்முடைய தமிழ் கண்ட கரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவீராக சுவாமி, தொட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து வாழ வைப்பீராக, அப்படியே செய்துக்கா சுத்திரம், எல்லா துதிய சுத்திரத்தையும் கணத்தை வயம் செலுத்துகிறேன், எங்கள் மீட்புணர்ச்சியுமான இயேசு ஜெபிக்கிறோம் செல்லல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம 88வது சங்கீதத்துக்கு செல்லுவோம். அருமையான ஒரு சங்கீதம் 88வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் ரொம்ப உபத்திரவத்தில் துக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கிற மனுஷன். அவர் சொல்கிறார் பாருங்கள், முதல் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எப்போ ஜெபம் பண்ணுறாராம், டே அண்ட் நைட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷன் உயிர் வாழ எப்படி ஆக்சிஜன் முக்கியமோ அதே போல் ஒரு கிறிஸ்தவன் உயிர் வாழ மிக மிக முக்கியம் என்னது, ஜெபம். அதனால தான் வாரந்தோறும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்கிறது, அதுக்காக தான். பாருங்கள், உபத்திரவம் இவருக்கு அதிகமாகிடுச்சு. அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமா துக்கத்தினால நிறைஞ்சிருக்காண்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய காரியங்கள் அதில் சொல்கிறாரு. ஆனாலும் அந்த நேரத்துலேயும் அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. அதில் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவர் நான் சிறு வயது முதல் எப்படி இருக்கேன், நான் சந்தோஷமே என் வாழ்க்கையில் இல்லை ஆண்டவர். 15 பாருங்கள், சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிற ஆண்டவர், சின்ன வயசுலேருந்தே என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்னாலும் அவர் சொல்கிறாரு, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே, டே அண்ட் நைட்டு நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு.
அதில் 9வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்கிறாரு ஆண்டவர், துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. என்னவா? துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். முதல் வசனத்தில் சொல்கிறாரு, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுறேன் கர்த்தாவேங்கிறாரு. 9வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிடுறேன் கர்த்தாவே, டெய்லி நான் ஜெபம் பண்ணுறேன் கர்த்தாவே. டெய்லி ஜெபம் பண்ணுறவங்க இருக்கீங்களா? டெய்லி ஜெபம், ஏதோ உற்சாகமாக இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ நேரம் கிடைக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி இல்லை, டெய்லி ஜெபிக்கணும். இவர் பாருங்கள், தினந்தோறும் அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்றேன்னு சொல்கிறாரு, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட்றேங்கிறாரு. 13வது வசனத்தில் சொல்கிறாரு, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், காலையும் மாலையும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி உங்கள் நடுவில் நான் ஜெபத்தை குறித்தெல்லாம் பேச வரலை, ஓரளவு நான் ஜெபத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், இல்லை ஜெபத்தினால் வருகிற பலன்கள் என்ன அப்படி என்பதை குறித்து ஓரளவு உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருக்கணும்னு தியானிக்க போகிறேன். அல்லேலூயா. என்ன தியானிக்க போகிறோம், ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருக்கணும். ஏன்னா நம்மளை வச்சு தான் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் மதிப்பிடுகிறவராக இருக்கிறார். நான் எப்படியோ அதை வச்சு தான் தேவன் என் ஜெபத்துக்கு சொல்லுங்கள் மார்க்கு போடுகிறவராக இருக்கிறார். என்ன போடுறாரு, மார்க்கு போ. இப்போ பாருங்கள், கிரேப்ஸ் இருக்குது, திராட்சை இருக்குது, அதில் நல்லா இனிக்கக்கூடிய திராட்சையும் இருக்குது, புளிக்கக்கூடிய திராட்சையும் இருக்குது. இனிக்கக்கூடிய திராட்சையை ரசமாக்குனா அந்த ரசம் எப்படி இருக்கும், இனிக்கும். புளிக்கக்கூடிய திராட்சை பழத்தை ரசமாக்குனா அந்த ரசம் என்ன செய்யும், புளிக்கும். அப்போ அந்த ரசத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இனிக்கிற திராட்சை பழத்திலேருந்து வருகிற திராட்சை ரசத்தை தான் நம்மளால் உட்கொள்ள முடியும். புளிக்கிற தன்மை உள்ள திராட்சை பழத்திலேருந்து வருகிற திராட்சை ரசத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம், குடிக்க மாட்டோம். அதே போல தான் ஜீசஸ், நம்ம முகத்தை பார்த்து தேவன் மதிப்பிடுகிறதே கிடையாது, நம்ம உள்ளத்தை பார்க்குறார். நம்ம உள்ளம் எப்படி இருக்குது, இது அன்பல் அன்பினால் நிறைந்திருக்கா, இந்த உள்ளத்தில் இரக்கம் இருக்கா, இந்த உள்ளத்தில் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற உணர்வு இருக்கா, இந்த உள்ளம் கபடற்று இருக்கா, இந்த உள்ளத்தை பார்க்குறாரு. இந்த உள்ளம் இனிப்பாக இருந்தால் நம்ம இந்த உள்ளத்திலேருந்து வருகிற ஜபம் பரலோகத்தில் டிக் 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 அப்படின்னு போடுற அப்படி அப்படி பதில் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். நம்ம உள்ளத்தில் கேடுபாடு, உள்ளத்தில் அக்ரமம், உள்ளத்தில் பகை, உள்ளத்தில் கசப்பு, உள்ளத்தில் வெறுப்பு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம ஜெபத்தை மேலே என்ன பண்ணுவார், இன்ட்டு இன்ட்டு ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறோம், நம்ம இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம் நல்லது, அனுதினமும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் நல்லது, தானியலை போல ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் நல்லது. என் ஜபத்தை விட ஜெபிக்கிற நான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள், என் ஜபத்தை விட ஜெபிக்கிற மனுஷன் ரொம்ப முக்கியம், ஜபத்தை விட ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை மிக மிக முக்கியம். பாருங்கள், ஆலயத்தில் 2 பேர் ஜெபிக்க போனாங்க, ஒரே ஆலயத்துக்குள்ளே 2 மனுஷர் எதுக்கு போனாங்கன்னு போட்டிருக்கு, 2 பேருமே ஜெபிக்க தான் போனாங்க. யாரோ ஒருத்தர் ஆலயத்தை சுத்திகரிக்க இன்னொருத்தர் ஜெபிக்க போனாங்கன்னு அங்கே எழுதப்படலை, இல்லை ஒரே ஆலயத்துக்கு போகிறாங்க, 2 பேர் போகிறாங்க, 2 பேருமே எதுக்கு தான் போகிறாங்க, ஜெபிக்க தான் போகிறாங்க. ஒருத்தர் யாருன்னு போட்டிருக்கு, பரிசேயன். இன்னொருத்தன் யாருன்னு போட்டிருக்கு, ஆயக்காரன். பரிசேயன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறான், ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது, புரிஞ்சுக்கங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நின்று ஜெபிச்சா ஆண்டவர் டிக் போட்டுருவார் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறதோ பேக்கில் நின்று ஜெபம் பண்ணுறதோ அதெல்லாம் ஆண்டவருக்கு மேட்ரு கிடையாது. மேட்டர் என்னென்னா ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான், அதுதான் மேட்ரு பரலோகத்துக்கு. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பரிசேயன் நிற்கிறான், பேக்கில் யார் நிற்கிறா, ஆயக்காரன் நிற்கிறான். அந்த அதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிற மனுஷன் அந்த அது ரொம்ப அழகாக அதில் போடப்பட்டிருக்கு,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 9 வசனம் ஒரு ஓமை இயேசு சொன்னார். என்னன்னு போட்டிருக்கு, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. என்னவா தங்களை என்னன்னு நம்பினாங்களா? நீதி. அப்போ நான் நீதிமான்னு நம்பக்கூடாதா சிஸ்டர்? நிச்சயமாக நம்பணும். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார், அது ரத்தத்தினால நான் என்னவா இருக்கிறேன்? நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லது. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய். என்ன போட்டிருக்காங்க? மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இயேசு சொன்ன ஓமை. கிறிஸ்தவர்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் அக்காவோ தங்கச்சியோ சரியாக படிக்கலை அற்பமாக நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபெயில். உங்கள் ஜபத்தை ஆண்டவர் ரிஜெக்ட் தான் பண்ணுவார். மற்றவங்களை யார் அக்கா ஓஹோன்னு வாழலாம், தங்கச்சி கஷ்டப்படலாம், அல்லது தங்கச்சி ஓஹோன்னு வாழலாம், அக்கா கஷ்டப்படலாம், அண்ணன் வாழலாம், தம்பி கஷ்டப்படலாம், அல்லது தம்பி வாழலாம், அக்கா கஷ்டப்படலாம். நல்லா இருக்கிறவங்க நல்லா இல்லாதவங்கள அசட்டை பண்ணிவிட்டு நீங்கள் 24 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று என்ன தெரியுங்களா? மனுஷன் மனுஷனை அசட்டை பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. படித்த மனுஷன் படிக்காதவனை அசட்டை பண்ணுறது, வாழ்ந்திருக்கிற மனுஷன் தாழ்ந்திருக்கிற மனுஷனை அசட்டை பண்ணுறது, நல்ல வேலையில் இருக்கிற மனுஷன் வேலையில் இல்லாதவனை அசட்டை பண்ணுறது, ஜாதி நான் அந்த ஜாதி இவ தாழ்ந்த ஜாதி அசட்டை பண்ணிவிட்டு நீங்கள் 24 மணி நேரமும் உபவாசம் இருந்து புரண்டு புரண்டு தான் அழுது பாருங்களேன். ஆண்டவர் ரிஜெக்ட். அல்லேலூயா. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். யாரையும் மனுஷன் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், வாங்கன்னு கூப்பிடலன்னா எவ்வளோ வேதனைப்படுறோம். வேதனைப்படுறோம்ல, வாங்கன்னு கூட கூப்பிடல, காஃபி கூட கொடுக்கல, தண்ணி கூட கொடுக்கல, எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம யாரையாவது அசட்டை பண்ணும்போது அவங்கள என்ன செய்வாங்க? ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை மற்றவங்களே அசட்டை பண்ணிவிட்டு நம்ம தானியலை போல் ஜெபித்தாலும் சரி, மோசையை போல் ஜெபித்தாலும் சரி, எஸ்ராவை போல் ஜெபித்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம மூஞ்ச பார்க்கவே மாட்டார். புரிஞ்சிக்கங்க. அல்லேலூயா. நான் 10 என் கழுத்தில் கிடக்கிற தாலி செயின் எத்தனை பவுன் தெரியுமா? 9 பவுன். என் கையில் இருக்கிற பிரேஸ்லெட் என்ன தெரியுமா? பிளாட்டினம். என் கையில் இருக்கிற ரிங் என்ன தெரியுமா? அது வைரம். இவ யார்? எப்படிலாம் நினைவிலேயே சிந்தையிலேயே வந்துட்டு நீங்கள் புரண்டு 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 உருண்டு 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 ஜெபிச்சாலும் பரலோகம் என்ன செய்யாது? மூஞ்ச பார்க்கவே பார்க்காது. அல்லேலூயா. பரிசேயன் எப்படி ஜெபிச்சானா போட்டிருக்கு 11 வசனம். பரிசேயனுடைய பிரேயர் போட்டிருக்கு பாருங்க. தேவனே, நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் சொன்னாலே ஆண்டருக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கங்க. நான்ங்கிற வார்த்தையே இயேசுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் சொல்கிற மாதிரி ஆண்டவரே, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இங்கே ஒருத்தர் லாஸ்ட்டில் நிற்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஆயக்காரனை போலவும் நான் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னான் பாருங்க. ஆண்டவருக்கு உண்மையிலே வாமிட்டே வந்திருக்கும் அந்த வார்த்தை. ஆண்டு வாமிட் பண்ணுவாரா? வாமிட் பண்ணுவார்னு போட்டிருக்காங்க. ஏச்சும் இருக்குது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் நம்மளை வாமிட் பண்ணி போட்டுருவார். இப்போ இது ஆண்டவரே அப்படிலாம் இல்லை, அதனால் உண்மை சோத்தரிக்கிறேன்னு சி அப்படின்னு வாந்தி எடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படின்னு அவன் ஜெபிச்சானா. 13 வசனத்தை பாஸ்தா ஆயக்காரன் ஜெபம். அவன் என்ன செஞ்சானா? அவனை குறித்து ரொம்ப அவன் ஃபிசிக்கலாகவும் அவன் எப்படி இருந்தான்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. என்ன ஜெபிச்சாரா? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு சோமனா. வேதம் சொல்லுது ஆயக்காரன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார், பரிசேயன் ஜபத்தை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணினார். இப்போ சொல்லுங்கள், என் ஜபத்தை விட யார் முக்கியம்? ஜபிக்கிற நான் ரொம்ப முக்கியம். என்னை வச்சு தான் தேவன் என் ஜபத்துக்கு மதிப்பு போடுகிறவரா, மதிப்பிடுகிறவராய், மார்க்கு போடுகிறவராய். அந்த ஜபத்துக்கு எஸ்ன்னு சொல்லலாமா, நோன்னு சொல்லலாமா, இல்லாட்டா வெயிட் பண்ணுன்னு சொல்லலாமா, இல்லாட்டா வாமிட் பண்ணிடலாமா, ரிஜெக்ட் பண்ணிடலாமான்னு எதை வச்சு மதிப்பிடுறாருனா,
ஜெபிக்கிற மனுஷனை தேவன் மதிப்பிடுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு வேதத்திலிருந்து ஒரு மூன்று காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், தியானிக்கலாம். ரெண்டு நாளாகம புஸ்தகம் 7:14 இது எல்லாரும் மனப்பாடமாக கூட நம்ம சபையில் சொல்லிடுவீங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தன்னை தாழ்த்தி. எப்படி ஜெபிக்கணும்? தேவ சமூகத்துக்கு போகும்போது, ஜெபிக்கும்படி ஜப ரூமுக்கு போகும்போது, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்படி வரும்போது, முதலாவது எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற மனுஷன் தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பினாள், அப்போ உன் ஜபத்தை நான் கேட்பேன். என்னவா? முதலாவது ஜெபிக்கிற தேவ மனுஷன் தன்னை தாழ்த்தணும். சரீர பிரகாரமாகவும் தாழ்த்தணும், மனதிலேயும் தாழ்த்தணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வரும்போது காலு மேலே காலெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் ஃபிசிக்கலாகவும் நம்ம தேவ ஆலயத்துக்கு வரும்போது காலு மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறது அதெல்லாம் ரொம்ப தவறு. ஜெபிக்கும் பொழுது தாழ்த்துறது என்பது தான் முழங்கால் படியிடுவது. தாழ்த்துறது என்பது என்ன? முழங்கால் படியிடுவது, பெண்கள் தலைக்கு முக்காடு போட்டுக்கொள்வது, இதெல்லாம் என்னது? தன்னை ஃபிசிக்கலாக நம்மளை. சிலர்லாம் ஜெபிக்கும்போது பாருங்க, அப்படியே கையை பின்னாடி கட்டிட்டு இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மேக்சிமம் அது ஆண்கள் தான் செய்வாங்க. கண் அதிகாரிக்கு முன்னாடி பின்னாடி கையை நட்டி கட்டிட்டு நிற்போமா சொல்லுங்க? எம்டிக்கு முன்னாடி நிற்கிறீங்க, கையை அப்படியே பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி நிற்பீங்களா? இல்லை. ஒரு டீச்சருக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் எப்படி இப்படி நிற்க முடியுமா? ஆ, ஒரு பிரின்ஸிபலுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் போய் இப்படி நிற்க முடியுமா? முடியவே கூடாது, அது தவறு. அப்போ தேவ சமூகத்தில் ஃபிசிக்கலாகவும் நம்மளை தாழ்த்தணும், மனதளவிலையும் நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே அப்படியே முழங்கால் படியிட்டு. இவன் பாருங்க, இவன் போட்டிருக்கு பாருங்க, ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் தாழ்த்தி சரீரத்தில் தாழ்த்துறாரு பாருங்க. தன் மார்பிலே அடித்து, உங்களை நான் மார்பில் அடித்து கொள்ளுங்கன்னு நான் சொல்ல வரல, தாழ்த்துறதுங்கிறது சொல்கிறேன். இப்போ சில இடங்களில் ரெட்டு உடுத்தி செபித்தார்கள்னு போட்டிருக்கல, அந்த ரெட்டு என்பது எதை குறிக்குது தெரியுங்களா? தங்களை தாழ்த்துறது. நான் துக்கத்தில் இருக்கேன், என் குடும்பம் துக்கத்தில் இருக்குது, என் தேசம் துக்கத்தில் இருக்குது, அதை ரெட்டு உடுத்துறது தன்னை தாழ்த்தி காட்டிக்கொள்கிறது. தேவஜனம் முதலாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கிற தேவஜனம் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி. இப்போ நம்ம நினைக்கிறோம், நான் புழுன்னு சொல்லலாமா? தாராளமாக உங்கள் தனி ஜபத்தில் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். பாருங்கள், ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி எப்படி ஜெபிச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆதியாகம புஸ்தகம் 18:27 வாசிப்பீர்கள் என்றால், அங்கே திறப்பில் நிற்கிறாரு. ஆண்டவர் வந்து சோதோம் குமரா அழிய போதுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ திறப்பில் நின்று ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறாரு. எப்படி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. என் ஜனம் தன்னை தாழ்த்தி என்ன சொல்கிறாரு? இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டவரோட பேச துணிந்தேன். அது என்ன, அது குறிக்குது? அது அவர் தூளும் சாம்பலையும்னு சொல்கிற வார்த்தை எதை குறிக்குது? தன்னை தாழ்த்தி சொல்கிறார். நம்ம ஜபத்தில் ஆண்டவரே எதை செய்யுங்க எதை செய்யுங்க கிடையாது. ஆண்டவரே உமது கிருபையின்படி என் பிள்ளைக்கு அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்க அனுக்கிறக செய்யுங்க. உம்முடைய ஆண்டவரே நான் தான் ஜபத்திலேயே சபையை தாங்குறேன். நான் புதன்கிழமை ஜபத்துக்கு ஓடுறேன், வியாழக்கிழமை ஜபத்துக்கு ஓடுறேன், வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு ஓடுறேன், நான் சபைக்காக திறப்பில் நிற்கிறேன், பட்டணத்துக்காக திறப்பில் நிற்கிறேன், அதனால இதை செய்யுங்கன்னா ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார், ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஆண்டவரே உங்கள் கிருபையின்படி அப்பா என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, உங்கள் தயவின்படி அப்பா என் பிள்ளையோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், சகாயம் ப்ளீஸ் லார்ட், சகாயம் செய்யுங்கப்பா, அனுக்கிரகம் செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. நானும் அப்படி தான் ஜபிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே உமது கிருபையின்படி என்னை பலப்படுத்துங்களாப்பா, ஜனத்துக்கு உங்கள் வார்த்தையை நான் ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு எழுதிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் கொடுக்க முடியாத அளவுக்கு சரீரத்தில் இவ்வளோ பலவீனம் இருக்கு, ப்ளீஸ் அடியேன், ஆண்டவரோட பேச துணிந்தேன். யார் ஆபிரகாம்? கர்த்தருடைய சிநேகிதன்.
நல்லா பேசலாம், சிநேகிதன்ட்ட நல்லா பேசலாம், ஆனால் ஜபோன்னு வரும்போது தன்னை தாழ்த்துகிறார். அடுத்து பாருங்கள் 18:30 சொல்கிறாரு, திறப்பில் நின்றுட்டே இருக்கார், 50 நீதிமான் 45 நீதிமான் கேட்டுக்கிட்டே இருந்த சொல்கிறாரு. 18:30 சொல்கிறாரு, ஆண்டவரே இன்னும் பேசுகிறேன், ஆண்டவரே உங்களுக்கு கோபம் மூள வேண்டாம்ப்பா. ஜபத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கு கோபம் வேண்டாம்ப்பா, நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், 50 45 40 30 கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் லார்ட் உங்களுக்கு கோபம் வேண்டாம்ப்பா. பார்த்தீங்களா தாழ்மையை, பார்த்தீங்களா ரொம்ப தாழ்மையாக தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். அடுத்து 32 என்ன சொல்கிறாரு, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் கேட்குறேன்ப்பா, ப்ளீஸ் இந்த ஒரு விசை என் பிள்ளைக்கு இறங்குங்க, இந்த ஒரு விசை என் கணவனுக்கு இறங்குங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கேன், நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் இந்த ஒரு விசை எனக்கு இறங்குங்கப்பா, அப்படிலாம் கெஞ்சணும். இவர் கேட்குறாரு, இந்த ஒரு விசை உங்கள்கிட்ட பேசுகிறப்பா, ப்ளீஸ் லார்ட் 10 நீதிமான்கள் இருந்தா அப்படின்னு அவர் பேசுகிறார். அதே போல் நம்மளும் தேவ சமூகத்துக்கு போகும்போது எப்படி ஜெபிக்கணும் சொல்லி, நாங்கள் நீதிமான் ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் சரியாக தானே தசம பாகம் தரேன், அப்புறம் ஏன் எனக்கு லாபம் இல்லை, கேட்கவே கூடாது அதெல்லாம், நான் சரியாக தானே தசம பாகம் தரேன், அப்புறம் ஏன் என் பிள்ளை சிக்காச்சு, நான் சரியாக தானே உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன், அப்புறம் ஏன் என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கல, அது மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட பேசவே கூடாது. தங்களை தாழ்த்தி இறக்கத்தை கெஞ்சுனுதா, அப்பா இறங்குங்கப்பா, அப்பா இறங்குங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு தங்களை தாழ்த்தி என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். அடுத்து அவர் முகத்தை தேடணும். அந்த முகத்தை தேடுறது என்பது ஜபத்துக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் துதிச்சு பாடல் பாடி அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வந்துடணும். அதான் தேவனுடைய முகத்தை தேடுது. தேவனுடைய முகத்தை தேடுறதுனா என்ன, தேவ பிரசன்னம் நம்ம என்னால் ஜபித்த உடனே ஃபீல் பண்ண முடியுதுன்னு அந்த பிரசன்னம் உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கணும். போனதுமே சோதரம் 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 2 பாட்டை பாடிட்டு ஆண்டவர் இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இல்லை இல்லை இல்லை, என் முகத்தை தேடு, என் பிரசன்னத்தை நீ ரெண்டாவது நீ அனுபவிக்கணும், என்னை கொஞ்ச நேரம் துதி, கொஞ்ச நேரம் என்னை ஆராதி, உன் பாவத்தை அறிக்கை செய்து அடுத்து என் பிரசன்னத்தை நீ ஃபீல் பண்ணணும், என் பிரசன்னத்தை நீ ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் உன் ஜபத்தை என்னிட்ட வை. அல்லேலூயா. என் முகத்தை தேடி அடுத்து என்ன சொல்கிறாரு, பொல்லாத வழியை விட்டு திரும்பு, அப்போ தான் உன் ஜபத்துக்கு என்ன செய்வேன், நன்மையை கொடுப்பேன், க்ஷேமத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய ஜனத்துக்கிட்ட என்னங்க பொல்லாத வழி இருக்க போகுது, நம்ம என்ன கொலை செய்கிறோமா, கொள்ளையடிக்கிறோமா, பேசுங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறோமா, திருடுறோமா, நம்ம அதெல்லாம் ஒன்றுமே செய்கிறதே கிடையாது, யாரும் செய்கிறது இல்லைல்ல, நம்ம செய்கிறதே கிடையாது. அப்படின்னா என்னங்க பொல்லாத வழி அப்படின்னா, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு 10 ரூபா உதவி செய்ய மாட்டோம், அது பொல்லாத வழி. பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம வீட்டில் ஆகாரம் இருக்கும், ஒருவேளை ஆகாரம் கொடுக்க மாட்டோம், அது என்னது பொல்லாத வழி. ஒரு குருடன் ரோட்டில் தடுமாறி நின்றுட்டு இருப்பான், அண்ணே அக்கா கொஞ்சம் என்னை கிராஸ் பண்ணி விட்டுருங்கக்கா, அண்ணே அக்கா கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டுருன்னு ஒரு குருடன் சொல்லிட்டு இருப்பான், நம்ம பாட்டுக்கு ஐயோ சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு, ஐயோ அதுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு அப்படின்னு அந்த குருடனை அப்படியே விட்டுட்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா, அது என்ன வழி, பொல்லாத. அதை ஜீசஸ் பார்ப்பாரு பார்ப்பாரு. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நான் இன்னொரு பொல்லாத வழியை சொல்கிறேன் பாருங்க, மத்தேயு 21 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய குருத்தோலை பயணம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, குருத்தோலை பவனி போட்டிருக்கு. அதில் பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், தங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் எரித்து ரோட்டில் விரித்து விட்டாங்க, சிலர் மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி போட்டாங்க, இயேசுவை கழுதையின் மேலே ஏற்றி அவங்க 3 காரியம் சொன்னாங்க, ஒரு 3 வார்த்தை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, திரளான ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா, முன்னும் பின்னு நடக்கிறவங்க என்ன சொன்னாங்களா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ரெண்டாவது என்ன சொன்னாங்களாம், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மூணாவது என்ன சொன்னாங்களாம், உன்னதத்தில் அவருக்கு ஓசன்னா, ஆண்டவருக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி பாடி புகழ்ந்தாங்க. ஆனால் இதே ஜனங்க பிந்திய நாட்களில் இயேசுவை தவறா குற்றம் சுமத்தி பிலாத்து அரண்மனை வாசலில் நிற்கிறாரு, இதே ஜனம் அந்த இயேசுவை என்ன சொன்னிச்சு, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். பார்த்தீங்களா, இது பொல்லாத வழி. இயேசு இப்போ உபத்திரவத்தில் நிற்கிறார், செய்யாத தவறுக்கு அவர் நின்று கொண்டு இருக்கிறார், ஓசன்னானு பாடி ஆர்ப்பரித்த திரளான ஜனம் இந்த நேரத்தில் இயேசுவை ஆதரிக்கணும்,
இயேசுவை ஆதரிக்க வேண்டிய நேரத்தில், இயேசுவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நேரத்தில், ஜனங்கள் இயேசுவை விட்டு விலகி சிலர் எதிர்த்து அவரை சிலுவையில் அறையுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இது என்ன வழி சிஸ்டர்? நாங்கள் அப்படிலாம் செய்யலை, நீங்கள் அப்படி செய்யலை. உங்கள் அண்ணன் கஷ்டப்படும் போது, உங்கள் குழந்தை கஷ்டப்படும் போது, உங்கள் நாத்தனார் கஷ்டப்படும் போது, உதவி செய்ய வேண்டிய நேரத்தில், ஆதரவு கொடுக்க வேண்டிய நேரத்தில் காணாமல் போயிடுறீங்க பார்த்தீங்களா. அது என்னன்னு நினைக்கிறீங்க? சபைக்கு ஒரு ஆதரவு விசுவாசிகளால் தேவை. ஊழியத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நேரத்தில், ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் ஒரு ஆதரவு கொடுக்கணும். அந்த நேரத்தில் விசுவாசி ஊழியக்காரர்களுக்கு, ஊழியத்துக்கு, சபைக்கு ஆதரவு கொடுக்காம யாராச்சும் செய்யட்டும்னு நீங்கள் கடந்து போறீங்க பார்த்தீங்களா. அது என்னது சொல்லுங்க? பொல்லாத வழி. பொல்லாது, இதெல்லாம் பொல்லாத வழி வச்சுட்டு. ஆனால் உன் ஜெபம் மட்டும் எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிற, வாரத்தில் 3 நாள் உபவாசிக்கிறோம், இரவும் பகலும் ஜெபிக்கலாம், 3 மணி நேரம் ஜெபிக்கலாம், 6 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆனால் அக்கா கஷ்டப்படுறா, அக்காவுக்கு ஆதரவு செய்ய வேண்டிய நேரத்தில் ஆதரவு நீ செய்யாமல் நீ பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுகிறார். ஓப்படியார் கஷ்டப்படுறா, நீ நமக்கு சரீரத்துக்கும் ஓப்படியாருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை, கோசிஸ்டருக்கு உதவி ஆதரவு செய்ய வேண்டிய நேரத்தில் நீ கண்டும் காணாமல் போயிரு, போய் ஆனால் ஜெபத்துக்கு வந்துடுற ஆண்டு சொல்றாரு, ரிஜெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. கூட பிறந்தவர்கள் கஷ்டப்படுற நேரத்தில், அந்த நேரம் தாங்க ஆதரவே தேவை. எப்போ மனுஷனுக்கு ஆதரவு தேவைங்க? நல்லா இருக்கும் போதா தேவை? சொல்லுங்க, பேசுங்க, ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஊழியத்துக்கு எப்போ ஆதரவு தேவை? ஊழியக்காரர்களுக்கு எப்போ ஆதரவு தேவை? சபைக்கு எப்போ ஆதரவு தேவை? துன்பப்படும் போது. நம்ம அக்கா, அக்காவுக்கோ கூட பிறந்தவர்களுக்கோ எப்போ ஆதரவு தேவை? உறவு எப்போ தேவை சொல்லுங்க? இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கன், ஆதரவு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆதரவு கொடுக்காம, நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் குற்றுயிராக கிடக்கிறான், காயப்பட்டு கிடக்கிறான், ரத்தம் வழியுது. ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் எதுவும் முக்கியமா? ஊழியம் முக்கியமா? அவங்கள பார்த்து ஏசு சொன்னாரா, அந்த ஆசாரியன் செஞ்ச மாதிரி செய்யன்னு சொன்னாரா? அது பொல்லாத வழி. குற்றுயிராக ஒருத்தன் கிடக்கிறான், காயத்தோட கிடக்கிறான், ரத்தத்தோட கிடக்கிறான், அவனை காப்பாற்றணும். அவனை காப்பாற்றாம ஊழியம் முக்கியம், ஜபம் முக்கியம்னு ஓடிட்டனா, அது பொல்லாத வழி. ஆனால் சமாரியன் ஊழியம் செஞ்சான் அவருக்கு, இல்லை ஆண்டு சொன்னார், அந்த சமாரியன் செஞ்ச மாதிரி நீ செய். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நன்மை செய்ய மறக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் தான தர்மம் செய்ய மறக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் அந்நியரை உபசரிக்க மறக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆதரவு வேண்டிய நேரத்தில் ஆதரவு கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் அந்த நேரத்தில் விலகி போயிட்டா அது பொல்லாத வழி. அந்த பொல்லாத வழியை வச்சுட்டு நீ கண்ணீரோடு நிற்கலாம், போராடி ஜபிக்கலாம், ஊ ஆங்கலாம், சே அப்படிங்கும் பரலோகம். நீ என்ன சொல்லுவீங்க? ஆவில நிரம்பி ஊ ஆ ஆண்டு சொல்லு, சே. ஆதரவு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆதரவு கொடுக்காமல் வந்து நிற்கிற ஜபம் வேறையா உனக்கு எனக்கு சொல்லும் பரலோகம். அல்லேலூயா. சொல்கிறாரு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். யோனா புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம், 3:10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. அவர்கள்னா எவர்கள்? நினிவே பட்டணத்து மக்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து, என்னவா? அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம், நினைவே மக்களுடைய அக்கிரமம் பரலோகத்துக்கு போயிருச்சு. அதனால் ஆண்டவர் யோனா தீர்க்கனை அனுப்புகிறாரு. யோனா சொல்கிறாரு, இன்னும் 40 நாளில் நினிவே அழிய போகுது, இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போக போகுது. ஏன்? பொல்லாத வழி. பொல்லாத வழினால இன்னும் 40 நாளில் இந்த பட்டணமே கவிழ்க்கப்பட்டு போக போகுது, இந்த பட்டணத்துக்கு தீங்கு வரப்போகுது, இந்த பட்டணமே அழிய போகுதுன்னு அதிகாரிட்டேருந்து வந்துச்சா? அதிகாரிட்டேருந்து வந்துச்சா?
பரலோகத்திலிருந்து வந்துச்சு, ஆண்டவற்றிலிருந்து வந்தது. இன்னும் 40 நாள் அவங்களை அழிக்க போகிறேன், பட்டணத்தையே அழிக்க போகிறேன்னு. உடனே அரசன் முதல் கடைசி பிரஜை வரை எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு நாளை நிர்ணயம் பண்ணாங்களாம். ஒரு நாளை குறித்து அந்த நாளில் எல்லாரும் என்ன செய்யணும், உபவாசம் எடுக்கணும், எல்லாரும் ரெட்டு உடுத்திக்கணும். ராஜா கூட ராஜ வஸ்திரம் போடக்கூடாது, எல்லாரும் ரெட்டு உடுத்தணும். யார் யாருன்னு போட்டிருக்கு, சிறியோர் முதல் பெரியோர் வரை, ஆடு மாடு கூட என்ன போடணுமா, ஆட்டு மாட்டுக்கு ட்ரெஸ் போட்டு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் என்னென்னமோ நடக்குது உலகத்தில், என்னென்னமோ நடக்குது. மனுஷனுக்கு சாப்பாடு இல்லை, கவலைப்படலை, நாயை வளர்க்குது ஜனம். ஐயோ ஐயோ, நாய்க்கு எலும்பு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அன்னைக்கு மனுஷன் மாடுகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கிடையாது. ஆனால் அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஒரு நாளை நிர்ணயித்து உபவாசம் பண்ணி எல்லாரும் ரெட்டு உடுத்தி என்ன செஞ்சாங்களாம், என்ன போட்டிருக்கு, உரத்த சத்தமிட்டு, என்ன போட்டிருக்கு, என்னவா, உரத்த சத்தமிட்டு என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்து இயேசு மயங்க மாட்டார். நீ ரெட்டு உடுத்துறத பார்த்தோ, உரத்த சத்தமிடுறத பார்த்தோ, உபவாச நாள் நியமிக்கிறத பார்த்தோ, அதெல்லாம் எது அதிலெல்லாம் ஆண்டவர் மயங்கலை. எதில் மயங்கினார், ஜனம் பொல்லாத வழியை விட்டு போடுங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளை பாருங்க, ஒரு நாள் நிர்ணயம் பண்ணி, நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், ஒன்று தண்ணி கூட குடிக்க கூடாது, மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழி. அதுதான் முக்கியம், உரத்த சத்தமிட்டு கூப்பிடுறதெல்லாம் மேட்டர் கிடையாது. எது முக்கியம், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளின் கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஒருவேளை ஆண்டவர் இதை பார்த்து என்ன செய்யலாம், நமக்கு அழிப்பேன்னு சொன்னதை அழிக்காமல் இருக்கலான்னு சொல்லி எல்லா மக்களும் உபவாசித்தாங்க, ரெட்டு உடுத்துனாங்க, உரத்த சத்தமிட்டு ஜெபம் பண்ணி பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டாங்க. கர்த்தர் அதை தான் பார்த்தார், அதை தான் சொன்னார், ஜெபிக்கிற நீ பொல்லாத வழி ஒன்ட்டு இருந்தால் விட்டு விலகு. பொல்லாத வழி, மற்றவங்களுக்கு உதவி செய்யாத இருதயம் இருந்துச்சுன்னா அது பொல்லாத வழி. பொல்லாத வழியை விட்டு திரும்பினதை கர்த்தர் பார்த்தாரு. 40 நாள் அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தையே மாத்திட்டார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படும். நம்ம பொல்லாத வழியை விட்டு திரும்பினா பரலோகத்திலிருந்து தீமையான அழிச்சிருவேன், கவிழ்த்து போட்டுருவேன்னு தீர்க்க தரிசனம் வந்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்தையே நம்முடைய தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படி ஜெபம் பண்ணாங்களாம், உடனே ஆண்டு மனம் திரும்பினாரு. மனம் திரும்பி அவங்கள அழிக்காம முழு நினைவையை தேவன் வாழ வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனமே, பொல்லாத வழியை விட்டு விலகுங்க, உங்களை தாழ்த்துங்க, தேவ பிரசன்னத்தை அனுபவிங்க, உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் எஸ் 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 என்ற பதிலை கொடுத்து விடுவார். ரெண்டாவது எப்படி ஜெபிக்கணும் தெரியுங்களா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 ரெண்டாவது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஜெபிக்கிற மனுஷன் ரெண்டாவது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா, தன்னையே சிறுமைப்படுத்தி ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஜெபிக்கிறவனாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், தானியேல் கர்த்தருடைய ஜனத்திற்காக தன்னை என்ன படுத்தினான் போட்டிருக்கு வேதத்தில், சிறுமைப்படுத்தினான். சிறுமைப்படுத்துறது என்பது உபவாசிப்பதும் தன்னை என்ன செய்கிறதுக்கு அர்த்தம், சிறுமைப்படுத்துறதுக்கு அர்த்தம். இப்போ அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தனை, ஒரு கலக்கம், ஒரு அவமானம், அப்படியே ரொம்ப துக்கத்தின் உச்சக்கட்டம் போயிட்டா அந்த நேரத்தில் கணவன் சொல்கிறாரு, 2 மடங்கு 2 பங்கு கொடுத்துருந்தாம்மா சாப்பிடுமா, இந்தாம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணாளுடைய இருதயம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், அண்ணாளுடைய இருதயம் எப்படி இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற அண்ணாளுக்கு கணவன் ரொம்ப நேசிச்சார்னு போட்டிருக்கு. நேசித்த கணவன் 2 மடங்கு சாப்பாடு கொடுத்தாராம், இந்தம்மா அது நல்ல ருசியானதுமா, இது ரொம்ப டேஸ்ட்டு நிறைந்ததுமா, இது ஸ்டார் ஹோட்டல்லேருந்து கொண்டு வந்ததுமா, இது 5-star ஹோட்டல் சாப்பாடுமா, இந்தாம்மான்னு கொடுத்தாராம். ஆனால் அந்த அம்மாவில் அதை என்ன செய்ய முடியல,
சாப்பிட முடியல. ஆகாரம் இருந்து சாப்பிடாமல தன்னையே சிறுமைப்படுத்தினார்கள். தன்னையே சிறுமைப்படுத்துறது என்பது இருக்கிற ஆகாரத்தை சாப்பிடாம அப்படியே தன்னை உபவாசித்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்கிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, ஆவில நொறுங்கி ஜெபம் பண்ணணும். ஏதோ உதட்டில் அப்படி இல்லை இல்லை இல்லை, ஆவில நொறுங்கி ஆண்டவரே என் பட்டணத்தை பாருங்கப்பா, தெய்வம் இல்லாததை என் ஜனம் தெய்வோன்னு நம்பி ஓடுதுப்பா, ஒரு நாளில் நானும் ஓடுனப்பா, இதே வெயில் ஆண்டவரே நானும் காலில் செருப்பு போடாமல் இதே விக்கிரக பீடத்தை நான் சுற்றி சுற்றி வந்தவள் ஐயா, ஐயா என்ன ரட்சி தீரே ஆண்டவரே என் ஜனம் ஐயா, ஆவில நொறுங்கணும். ஜபம் என்பது அப்படி நிமிந்து அப்படி ஜெபிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆவியில் நொறுங்கி என் ஜனத்தை பாருங்க ஐயா, என் தமிழ்நாட்டை பாருங்கப்பா, என் தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்கு ஆண்டவர், தமிழ்நாடு பாலைவனமாக இருக்கு, சுடுகாடு போல இருக்கு ஆண்டவர், என் தமிழ்நாடு எங்கே சமாதானம் இல்லை ஆண்டவர், என் 10 கோடி ஜனம் துக்கத்தில் இருக்கு ஆண்டவர், கண்ணீரில் இருக்கு ஆண்டவர், பல பிரச்சனைகள் ஆண்டவர், தண்ணீர் இல்லை ஆண்டவர், தமிழ்நாடு ஆகாரத்துக்கு போய் இன்னொரு மாநில இன்னொரு மாவட்டத்தை இன்னொரு மாநிலத்தை ஏந்தி நிக்கிது. சிந்திச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட தமிழ்நாடு, செழிப்பு மிக்க தமிழ்நாடு, வலிமை மிக்க தமிழ்நாடு, இன்னைக்கு ஆகாரத்துக்கு எங்க நிக்கிது, இன்னொரு மாநிலத்துக்கு. கொஞ்சம் ஆகாரத்துக்காக அரிசிக்காக தண்ணிக்காக ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கு. இதை பார்க்குற கிறிஸ்தவர்கள் சபை ஆவில நொறுங்கணும். ஆவியில் நொறுங்கி என்ன செய்யணும், ஏசப்பா என் தமிழ்நாட்டை காப்பாத்துங்கப்பா, அதிகாரியின் கையிலிருந்து என் தமிழ்நாட்டை காப்பாத்துங்கப்பா, பொல்லாத சத்ருவின் பிடியில் நின்று என் தமிழ்நாட்டை காப்பாத்துங்கப்பா, வெயில் இவ்வளோ அடிக்குதே ஆண்டவரே, ப்ளீஸ் லார்ட், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமா இருந்தீங்களப்பா, எலியாவின் ஜபத்தை கேட்டு ஆண்டவரே வான அக்னி தண்ணீர் மலையை அனுப்புனீங்களே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே, கிளைமேட்டை சாதகமாக்கி தாங்கப்பா, சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிறிஸ்துவை எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும், ஆவியில நொறுங்கி. நம்ம குடும்பத்தில் ஒன்றுனா நொறுங்கிடுவோம் தெரியுங்களா, நம்ம கணவனுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு என்ன செய்வோம், நொறுங்கிடுவோம், ஐயோ என் கணவனுடைய சம்பளத்தை வச்சு தானே நான் குடும்பத்தை ரன் பண்ணுறேன் ஆண்டவர், என் குடும்பத்தில் அப்பா என் கணவனுக்கு வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைன்னு நொறுங்கிடுறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆவியில நொறுங்கி நம்ம பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கணும். பாருங்கள் ரஷ்யாவில் தேவனுடைய ஜனங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்களாம். கூடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு தேவ மனுஷன் மூலமாக பேசினாராம், எங்கள் எழுப்புதல் எங்கே வரப்போகுது தெரியுமா, தமிழ்நாட்டிலிருந்து வரப்போகுதுன்னு சொன்னாங்களாம். ரஷ்யாவில் இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு தெரியுமா, தெரியவே தெரியாது. உடனே இவங்க நினச்சிட்டாங்களாம் தமிழ்நாடுனதும் ஓ அது பெரிய தேசம் இருக்குன்னு உடனே இது நேஷ்னல் இதை பார்த்தாங்களாம், மேப்பை பார்த்தாங்களாம், மே எங்கே எங்கே தமிழ்நாடுன்னு எங்கே போட்டிருக்கு எங்கே போட்டிருக்குன்னு பார்த்து தமிழ்நாடு நேஷ்னல் மேப்பில் இருக்குமா, நேஷ்னல் மேப்பில் தமிழ்நாடு இருக்குமா, இருக்காது. உடனே பார்த்தாங்க ஓ இந்தியா, இந்தியாவில் ஒரு மூளை, ஒரு மூளையில் சும்மா ஒரு 10 கோடி ஜனம், 138 கோடி இந்தியாவில், அதில் 10 கோடி வாழ்கிற சின்ன தமிழ்நாடு, இங்கு தான் என்னவா எழுப்புதல் என்று சொல்லியிருக்காரு. அப்ப சத்துரு பாக்குறான் தமிழ்நாட்டில் தானே எழுப்புதல், அப்ப தமிழ்நாட்டை ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும்னு சொல்லி அதிகாரியை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான், மத்திய அரசை பிடிச்சுக்கிட்டு மாநில அரசை பிடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒண்ணு இல்லாம இன்னைக்கு மாதன்னு நினைக்கிறான். நான் இன்னைக்கு சொல்றேன், கத்தருடைய ஊழியக்காரியாய் சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் சத்துரு தமிழ்நாட்டை துண்டாடவும் முடியாது, சேதப்படுத்தவும் முடியாது, நாசப்படுத்தவும் முடியாது. நிச்சயம் வேதம் சொல்லுது, ஜெபிக்கிற சாமுவேல் இருக்கிற நாள் எல்லாம் கர்த்தருடைய கை சத்துருவுக்கு விரோதமாக இருந்தது. அப்போ ஜெபிக்கிற சபைகள், ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள், ஜெபிக்கிற ஜப குழுக்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள், இரவும் பகலும் ஜெபிக்கக்கூடியவங்க, கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவங்க, உபவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியவங்க, தங்களை தாழ்த்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் தமிழ்நாட்டுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களுக்கு விரோதமாய் தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படி எப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும், சிறுமைப்பட்டு ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் சிறுமைப்படுத்தி ஆவியில் நொறுங்கி
வசனத்தை சொல்லி வசனத்தை கை கொண்டு ஆண்டவரே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் விருத்தியே இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு கேளுங்க, நொறுங்கி கேளுங்க, அந்த வசனத்தை வைத்து வைத்து கேளுங்க. அந்த அப்படி சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்த்து அந்த ஜபத்துக்கு எஸ் என்று பதிலை கொடுத்து விடுவேன். அல்லேலூயா. அன்னால் நொறுங்கி ஜபிச்சா, ஆவில நொறுங்கி வெகு நேரம் இருதயத்தை ஊட்டுனா, கண்ணீரை ஊட்டுனா, அடுத்து அவங்க தன்னையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பொருத்தனையும் செஞ்சா. பொருத்தனையெல்லாம் தங்கச்சி ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், பொருத்தனை நான் சாட்சி சொல்கிறேன்னு பொருத்தனை பண்ணதா பெரிய காரியா சொல்லுங்க. ஆண்டவரே இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிச்சுன்னா 100 ரூபா வந்து காணிக்கப்பட்டியில் போடுறேன், இது பொருத்தனையா? சாட்சி சொல், இது பொருத்தனையா? பொருத்தனைனா என்ன தெரியுங்களா, என்னை பாதிக்கிற அளவுக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதான் உண்மையான பொருத்தனை. என்னை பாதிக்கணும் நான் செஞ்ச பொருத்தனை. இங்கே என்ன பொருத்தனை செய்கிறா சொல்லுங்க, தன்னை பாதிக்கும் அளவு ஒரு பொருத்தனை. ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லைன்னு எவ்வளவா இந்த அம்மா பேசுகிற ஆண்டவர், அதனால் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி எப்படி அழுதுன்னு பாருங்க, மிகவும் அழுதுன்னு போட்டிருக்கு. எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு வந்து நான் உங்கள் ஆலயத்திலே விட்டுடுறேன். ஆலயத்தில் எந்த பாஸ்டர் அம்மா இருந்தான்னு போட்டிருக்கு. பாஸ்டர் அம்மா ஆலயத்தில் இருந்தாலும் அந்த ஆலயத்தில் ஏழி தாத்தா தன்னையே பாதிக்கும். பல வருடம் குழந்தை இல்லை, ஆனால் குழந்தை கொடுத்தீங்கன்னா இந்த ஆலயத்திலே கொண்டாந்து நான் விட்டுறேன் ஆண்டவர் அப்படின்னு தன்னை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பொருத்தனை. குழந்தை பிறந்தது, பால் மறக்க செஞ்சு குழந்தையை விட்டுட்டு போன அந்த தாயோடைய உள்ளம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஸ்கூலுக்கு போன பிள்ளை 4 மணிக்கு வீட்டுக்கு வரலன்னா இருதயம் பாதிக்குது இல்லை சொல்லுங்கள். எங்கள் ஊரில் ஒருத்தவங்க 12வது படிக்கிற பையன், அந்த பையன் திடீர்னு ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ஸில் ஏறும்போது விபத்துக்குள்ளாகி மறிச்சிட்டான். அவங்களுக்கு அந்த ஒரே பையன் ஒரே பொண்ணு, பையன் மறிச்சிட்டான். அந்த பையன் 4 மணி பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வருவான். அந்த தாய் என்ன ஆகிட்டா தெரியுங்களா, அந்த 4 மணி ஆயிடுச்சுன்னா ஐயோ புள்ள வரணும் உட்காந்துருப்போமே, புள்ள வரணும் உட்காந்துருப்போமே, புள்ள செத்துட்டானே. அந்த பையன் பேர் சந்தோஷ். சந்தோஷ் நீ மறிச்சு குடும்பத்தின் சந்தோஷமே போயிடுச்சுன்னு 2 மாதம் இருந்தாங்க, 3 மாதம் இருந்தாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்க. இவ்வளோ பாதிப்பு, அது இவ்வளோ பாதிப்பு. என்னால் முடியாது இந்த வீட்டில், இந்த வீட்டில் தம்பி ஓடின இடம், தம்பி நடந்த இடம், தம்பி வஸ்திரம், ஐயோ தம்பி இந்த பஸ்ஸில் வருவான், நோ நோ நோ, என்ன பைத்தியம் ஆயிடுவேன், என்னை வீட ஊரை விட்டே கிளப்பிடுங்கன்னு ஊரை விட்டே போயிட்டாங்க. பாதிக்கும். அது மாதிரி ஒரு குழந்தை, 3 சின்ன குழந்தை பால் மறந்து கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு போனால் அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளோ பாதிக்குது பார்த்தீங்களா. தன்னை பாதிக்கிற அளவுக்கு பொருத்தனை செய்தான். அல்லேலூயா. அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் எஸ்ன்னு பதில் கொடுத்தாரா, நோன்னு பதில் கொடுத்தாரா? உடனே எஸ். அந்த ஜபம் முடிச்சு 10வது மாதத்தில் கையில் சாமுவேல் என்ற குழந்தை இருந்தான். அல்லேலூயா. 2வது ஜபிக்கிறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது, சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு வசனத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு எஸ்ன்னு பதில் சொல்லுகிறார். 3வது ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்குன்னு தெரியுங்களாம். எபிரேயர் புஸ்தகம் நிருபம் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும், யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயம், அதாவது தக்க சமயத்தில் ஒரு ஆசீர்வாதம், அதான் ஏற்ற சமயம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும், என்னவா? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா எங்க போகணுமா? அதை நீங்க வாசிங்க. தைரியமா எங்க போகணுமா? கிருபாசன தண்டை சேர கடவோம். இது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? பழைய ஏற்பாட்டு காலத்துல கிருபாசனத்திட்ட என்ன செய்ய முடியாது? யாரும் போகவே முடியாது. அதனால ஆண்டவர் மோசேட்ட ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? லேவியராகமம் 16:2 கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், மோசே அந்த கிருபாசனம் இருக்கு பார்த்தியா, அதுல வந்து நான் வந்து அவ்வப்போது வந்து ஒரு மேகத்தின் மூலமா நான் வந்து இறங்கி நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி. ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் ஆசாரியனா இருக்கிறான்,
அவன் வந்து ஏதாவது பாவத்தோடு வந்து நான் அந்த கிருபாசனத்திட்ட வரும்போது அவன் வந்துட்டானா நான் அவனை அடிச்சிருவேன், அவன் செத்துருவான். அதனால அவன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு. சகல வேலை மீன்ஸ் எல்லா நேரம், எல்லா நேரத்திலும் வர வேண்டாம்னு சொல்லு. ஏன்னா ரொம்ப பரிசுத்தமான இடம் கிருபாசனம். இது போட்டிருக்கு, இது ஜெபிக்கிறவங்க எப்படி இருக்கணுமா, இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தேவனிடத்திலிருந்து பெறவும், எப்படி தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரவும் கடவோம். இது என்ன அர்த்தம்னா ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல் இது. அல்லேலூயா. இந்த லெவலுக்கு கூட நம்மளால் போக முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் தான் போக முடியாது, புதிய ஏற்பாட்டில் உனக்காக நான் ரத்தம் சிந்தியிருக்கேன். அந்த ரத்தத்தை வச்சுக்க, அந்த ரத்தத்தை வச்சு இயேசு எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறாரு. நான் அவர்கிட்ட இரக்கம் பெற, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற அந்த கிருபையை பெற நான் கிருபாசனத்துக்கிட்டேயே போய் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறவளாய் நான் மாறுவேன். அல்லேலூயா. புரியுதா? இது ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல், அதாவது ஒரு உன்னதமான ஆவிக்குரிய அனுபவம். இந்த இடத்துக்கு யார் போக முடியும் தெரியுங்களா? நினச்சா ஜெபிக்கிறவங்க, நினச்சா ஜெபிக்காதவங்க, துக்கம் வந்தால் ஜெபிக்காதவங்க, சூழ்நிலை மாறினா ஜெபிக்காதவங்க, இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கிட்ட போகவே, சொல்லுங்கள், எந்த இடத்துக்கிட்ட போக முடியுது? இந்த இடத்துக்கிட்ட யார் போக முடியும்னா தானியலை போல கிரமமாய் ஜெபிக்கிறவர்கள். என்ன வந்தாலும் சரி ஜெபிக்கக்கூடாது, 30 நாள் ஜெபிக்கக்கூடாது, அப்படி ஜெபிச்ச சிங்க கெபியில் போட்டுருவேன் அப்படின்னு அரசாங்க ஆர்டர். எந்த ஆர்டர் வந்தாலும், என் உயிருக்கே பணையம் வந்தாலும், என் ஜப நேரத்தில் நான் தேவனை சந்திப்பேன்னு நிற்கிறான் பார்த்தீங்களா, அவங்க தான் கிருபாசனத்திட்ட போக முடியும். கணவன் இன்றைக்கி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உடனே ஜெபிக்காமல் இருந்துருது, காய்ச்சல் வந்துட்டால் உடனே ஜெபிக்காமல் இருந்துருது, சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, சே நான் விரும்பின ஸ்கூலில் என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல, எனக்கெல்லாம் எதுக்கு ஜெபம், ஆமாம் என்ன பெரிய அதிகாலை ஜெபம், 5 மணிக்கெல்லாம் ஏன் செஞ்சு ஜெபித்தேன், 3 மணிக்கெல்லாம் ஏன் செஞ்சு ஜெபித்தேன், என்ன கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட, இந்த ஸ்கூலில் என் பிள்ளைக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டேன், அது கூட ஆண்டு செய்யலை, ஆமாம் என்ன ஜெபம், இவங்கெல்லாம் கிருபாசனத்தை நினைக்கவே வேண்டாம், இவங்களாம் எதை நினைக்க வேண்டாம், பேசுங்க. கிருபாசன ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல் தான் கிருபாசன தண்டை நெருங்கி ஜெபிக்கிறது. சிஸ்டர் யார் பரல அப்படி இருந்தாங்க, வாசிக்கலாம் தானியேல் புஸ்தகம் 9:23 ரீட் பண்ணுங்க. நீ மிகவும் பிரியமானவன், என்னவா, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே இதான் கிருபாசனம். இந்த கிருபாசனத்தண்டை நெருங்குற அந்த லெவலில் இருக்கிறவங்க தேவன் விரும்புகிறதை மட்டும்தான் கேட்பாங்க, தேவ திட்டத்தில் உள்ளதை மட்டும்தான் கேட்பாங்க, தேவ சித்தத்தில் இருக்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. தேவன் உள்ளம், தேவனுடைய உள்ளம் இவங்க உள்ளமாக மாறிடும். அப்போ இவங்க கேட்க தொடங்கின போதே பரலோகம் என்ன செஞ்சிடும், டிக் எஸ் எஸ். யார் எந்த லெவலில் இருக்கிறவங்க, கிருபா என் உயிரே, உயிருக்கே நஷ்டம் வந்தாலும் ஜபத்தை விட மாட்டேன். இந்நேரம் தானே சிங்க கேபியில் போட்டுருவான், 30 நாள் ஜபிக்கலைன்னா எங்கே போட்டுருவான், ஜபிச்சா என்னங்க போட்டுருவாங்க, பேசுங்கம்மா, சிங்க கேபியில் 30 நாள் நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருவோம், 30 நாள் தானே அது, 30 நாள் தானே என்ன நம்மளாக இருந்தா, அடுத்து என்ன 30 நாள் தானே கொஞ்சம் சத்தம் காட்டாமல் ஜபிச்சுக்குவோம், 30 நாள் தானே கொஞ்சம் ரூமெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஜபிச்சுக்குவோம். நம்ம இவங்கெல்லாம் கிருபாசனத்தில் நெருங்க முடியாது. என் உயிருக்கு இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏய் நீ பிரசங்கம் பண்ணனா உன சூட் பண்ணிடு பண்ணியா அப்படின்னு நிற்கிறோம் பார்த்தீங்களா, பண்ணு, நான் மறிச்சா இயேசுவோட, நான் உயிரோடு இருந்தால் இயேசு என்னோட அப்படின்னு இப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கிருபாசனம் பண்ணுறது. யோவான எரியிற அந்த எண்ணெயை கொதிக்க வச்சு அந்த கொப்பரையில் யோவானை போட்டாங்கன்னு ஒரு சரித்திரம் சொல்லுது. கொதிக்கிற எண்ணெய், கொப்பரையில் வச்சு கொதிக்கிற எண்ணெயில் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானை போட்டாங்களாம், ஆனால் அதுலேயும் அவர் சாவில் என் பயந்துட்டானுங்க. ஆண்டவர் சிலரை தான் ஒப்பு கொடுக்குறாரு, சிலரெல்லாம் இல்லை.
அப்போ இப்பேற்பட்டவங்க தான் என்ன சார் என்ன வந்தாலும் சரி நான் ஜபத்தை நிப்பாட்ட மாட்டேன், வேதம் வாசிக்கிறதை நிப்பாட்ட மாட்டேன், ஊழியம் தீர்மானம் பண்ணதை நிப்பாட்ட மாட்டேன், வைராக்கியம் பாடுற நிப்பாட்ட, இவங்க தான் கிருபாசனத்தண்ட. அப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே பரலோகத்துலேருந்து என்ன வந்துருச்சு, உன் ஜபத்துக்கு பதில் கட்டளை வந்துருச்சுப்பா, ஆர்டர் வந்துருச்சுப்பா. அல்லேலூயா. தானியேல் 10:12 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே தானியேலே பயப்படாத, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும், பாத்தீங்களா, சிறுமைப்படுத்தி தானியேல் என்ன செய்யறாரு, ஜபத்துல தன்னை ஜனங்களுக்காகவே தானியேல் ஜெபித்தார், தனக்காக ஜெபிக்கவே இல்லை தானியேல். அவர் ஜெபித்ததெல்லாம் யாருக்காக, கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம், பாபிலோன்ல இருக்கிற ஜனம், அதிகாரிகள், இவர்களுக்காகவே தான் இவர் தன்னை சிறுமைப்படுத்தினார். இன்னைக்கு தேசத்துக்காக நான் உபவாசம் எடுக்கிறேன் என்பது என்னை நான் சிறுமைப்படுத்துகிறதற்கு அடையாளம். இன்னைக்கு நான் போகிறேன் என் சபைக்காக, என் சபையில் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய இடத்துல நிறைய இடம் ஃப்ரீயாகவே இருக்குது, ஆத்துமாவே இல்லை, ஐயோ அதுக்காக நான் என்னை சிறுமைப்படுத்தி இன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். அது மாதிரி தானியேல் தன்னுடைய ஜனத்துக்காக சிறுமைப்படுத்தினார். அங்கே சொல்கிறார் பாருங்க, நீ தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, எவ்வளோ வார்த்தை அள்ளி போட்டிருக்கு பாருங்க, உன் மனதை செலுத்தின பார்த்தியா ஜபம் பண்ணணும்னு, அந்த முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் சொல்லுங்க பேசுங்க, உன் வார்த்தை எல்லாம் பரலோகத்தில் டக் டக் டக்குன்னு கேட்கப்பட்டுருச்சு. அடுத்து என்ன போட்டிருக்கு, அதுதான் ரொம்ப பிடிச்சது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் பரலோகத்தை விட்டு ஒன்றுட்டையே வந்துட்டேன்ப்பா. கரங்களை தட்டுங்க, அதான் கிருபாசனத்தன. எதனால் வந்திருக்கிறார் இந்த தூதன், தானியேலுடைய போட்டிருக்க பாருங்க, உன் வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்க, அதையெல்லாம் உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் பரலோகத்தை விட்டு உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க புறப்பட்டு ஒன்னுட்ட நான் வந்திருக்கிறேன், அதான் கிருபாசன தண்டையில் நெருங்குற ஒரு ஜபம். ஹலேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். ஜபிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு 3 காரியங்களை தியானித்து இருக்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபிச்சா தன்னுடைய தீங்கான தீர்க்க தரிசனத்தையே தேவன் மாற்றக்கூடியவராயிருக்கிறார், அழிவிலிருந்தே காப்பாற்றக்கூடியவராயிருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜன தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டா அந்த ஜபத்துக்கு நான் க்ஷேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்படி ரெண்டாவது எப்படி சொல்கிறார் ஆண்டவர், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கி வசனத்தை வைத்து ஜபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு எஸ் என்ற பதிலை தருகிறார். 3வது எப்படி ஜபிக்கணும், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும் கிருபாசனத்தண்டை நெருங்கி தானியேலை போல ஜெபிக்கக்கூடிய ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு நம்ம வரணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? விசேஷமாக ஜபக்குள்ள இருக்கிறவங்களும் உங்களை ஒப்பு கொடுங்க. எங்களுக்கு இந்த கிருபைகளை தாங்க ஆண்டவரே, சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு வசனத்தின் நடுங்கி ஜபிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அக்னி கிறிஸ்தவ தேவ சபையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற, ஊழியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற, ஊழியக்காரலாகிய எங்களை ஒப்பு கொடுக்குற, ஜபக்குழுவை ஒப்பு கொடுக்குறப்பா, ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னு நாங்கள் தியானித்திருக்கிறோம், அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க. விசேஷமாய் அக்னி கிறிஸ்தவ தேவ சபையில் இந்த ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு தேவன் எங்களை கொண்டு போகணும்னு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிற அன்பீர் காயஸ்தோதரம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க முன்வரலாமே. எங்களது வங்கிக் கணக்கு விவரம் எஸ் திமுத்தி ஆராய்கிராஜ், பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3816445826, பிரான்ச் திருவானைக்கோவில், கோட் 12789, ஐஎஃப்எஸ்சி எஸ்பிஐ என் 00127899.